الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இன்று ஜனவரி 26 நாடு முழுக்க குடியரசு தினம் வெகு சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு என்று சொன்னால் மக்களுடைய அரசு, மக்களுக்கான அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் என்பதுதான் குடியரசினுடைய இலக்கணம் என்று சொல்வதுண்டு. இஸ்லாத்தை பொறுத்த அளவில் ஒரு அரசு மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும், அது மக்களின் அரசாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அரசு அல்லாஹுவினால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை கொண்டு இயங்கும் அரசாக இருக்க வேண்டும். ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை அல்லாஹ், இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதே போல இஸ்லாத்தினுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் அறிய வேண்டுமென்று ஆர்வம் உள்ளவர்கள் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு கேள்வியை நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நேர்மையாக இருந்தார்கள் என்றெல்லாம் நீங்கள் வரலாறுகளை சொல்லுகிறீர்கள். ஆனால் இஸ்லாமிய அரசு என்பது அது குடியரசாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருப்பதில்லையே, ஏன்? அது வம்சாவளி ஆட்சியாகவும் மன்னராட்சியாகவும் முடியாட்சியாகவும் இருக்கிறது அன்றி அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருப்பதில்லை. எனவே அந்த வகையில் இஸ்லாத்தை விடவும் இஸ்லாமிய ஆட்சி முறைகளை விடவும் ஜனநாயகம் ஒருபடி மேலே நிற்கிறது. ஜனநாயகத்தில் தான் விரும்புகின்ற ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்கு எல்லா மக்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுகிறது, இஸ்லாமிய ஆட்சி முறையிலே அது இல்லை என்ற ஒரு குறையை நம்மிடத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த அளவிலே ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும் என்று தெளிவான வரையறைகள் இருக்கின்றன. ஒரு ஆட்சியாளன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மக்களிடத்தில் என்பதற்கான தெளிவான நெறிமுறைகள் இருக்கின்றன. குடிமக்கள், ஒரு அரசின் கீழ் வாழ்கிற குடிமக்கள் அரசுக்கு விசுவாசமாக இருப்பதா அல்லது அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருப்பதா? ஆட்சியாளர்கள் வரம்பு மீறுகின்ற போது ஆட்சியாளர்களுக்கு விசுவாசம் காட்டுகிறேன் என்கிற பெயரில் உண்மையை சொல்லாமல் ஊமை சைத்தானாக இருப்பதா அல்லது உண்மையை முழங்கி இறைவனின் திருப்தியை பெற்றுக்கொள்வதா என்கிற கேள்விக்கு
சட்டத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், ஆட்சியாளர்களுக்கு அல்ல. ஏனென்றால் நீங்கள் சட்டத்துக்கு விசுவாசமாக இருப்பதும் அல்லாஹினுடைய சட்டத்துக்கு நீங்கள் விசுவாசமாக இருப்பதும் தான் ஆட்சியாளருக்கு விசுவாசமாக இருப்பதன் இன்னொரு பொருள். ஏனென்றால் ஆட்சியாளர்கள் தவறு செய்கின்ற போது குடிமக்கள் மௌனமாக இருப்பதுதான் அநியாயக்காரர்கள் உருவாகுவதற்கான காரணமாக அமைந்து விடுகிறது. அதுதான் தொடக்க புள்ளியாக இருக்கிறது. எனவே குடிமக்கள் ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படி சுட்டிக்காட்டுவது ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு குடிமக்கள் செய்கின்ற நன்மை. ஏனென்றால் உலகத்திலே அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினால் அவர் திருந்துவார். மறுமையிலே திருந்தி வாழ்ந்தவருக்கான நற்கூலி அவருக்கு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால், அவரை திருத்தாமல் விட்டுவிட்டால் அவர் மென்மேலும் தவறுகளை செய்வார், அநியாயங்களை அவர் துணிந்து செய்வார், கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற எண்ணம் வரும். அதனால் அவர் மறுமையிலே இறைவருக்கு முன்னால் குற்றவாளியாக நிறுத்தப்படுவார். எனவே ஆட்சியாளர்கள் இழைக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவது குடிமக்களின் கடமை என்று குடிமக்களுக்கான கடமைகளை இஸ்லாம் வரையறுத்திருக்கிறது. ஆட்சியாளர்கள் நீதி செலுத்த வேண்டும் என்றால் தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்வதற்கு பெயர் அல்ல நீதி. இறைவன் எதை நீதி என்றும் நியாயம் என்றும் சரி என்றும் ஹக்கு என்றும் சொல்லியிருக்கின்றானோ அவற்றை நிலைநாட்டுவதுதான் நீதி. இது ஆட்சியாளர்களுக்கான வரையறைகள். எனவே இந்த சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதுதான் ஒரு ஆட்சியாளர்களின் பண்பாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய நெறிமுறைகள். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் ஒரு ஆட்சியாளன் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த இடத்தை விசாலமாகவே வைத்திருக்கிறது. சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்க ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். எலெக்ஷன் மெத்தட், தேர்தல் முறை என்பது காலமாற்றத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கலாம். 100% படிப்பறிவும் தெளிவான விளக்கமும் கொண்ட குடிமக்களை கொண்ட ஒரு நாட்டில் நீங்கள் மக்களே தேர்ந்தெடுங்கள் ஆட்சியாளரை என்று சொல்வது அர்த்தமுள்ளதாக இருக்கும். படிப்பறிவு எதுவும் இல்லாமல் ஆட்சி என்றால் என்ன, நிர்வாகம் என்றால் என்ன என்று எந்த புரிதலும் இல்லாமல், எந்த தெளிவும் இல்லாமல் அப்பாவிகளாக இருக்கக்கூடிய மக்களிடத்திலே போய் நீங்கள் ஆட்சியாளரை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? யார் கூளை கும்பிடு போடுகிறானோ, யார் நன்றாக நடிக்க தெரிந்திருக்கிறானோ, யார் அல்லது யார் அதிகமாக காசு பணங்களை விட்டறிகிறானோ, அல்லது யார் வானத்தை இல்லாய் வளைப்பேன், மணலை கயிறாய் பிரிப்பேன், பாலாரை ஓட வைப்பேன் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறானோ அவனுடைய சொற்களிலே மயங்கி அவர்கள் ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பார்கள். அப்படி தேர்ந்தெடுத்தால் என்ன ஆகும்? அந்த மக்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால் தான் அப்படி ஒரு நடைமுறை வந்துவிட்டதன் காரணமாகத்தான் நான் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகின்ற ஒருவன் அதை பகிரங்கமாக அறிவித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த கௌரவத்தை இழந்துவிட்டு அவன் வந்து கும்பிடு போடுவதிலிருந்தே தெரிகிறது அவன் சேவை செய்ய விரும்பவில்லை என்பது. தயவு செய்து என்னை தேர்ந்தெடுங்கள், நான் உங்களுக்கு சேவை செய்யத்தான் பிறந்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் வந்து கெஞ்சுவது அவன் நேர்மையற்றவன் என்பதற்கான அடையாளம். அதிலும் அவன் காசு பணங்களை வாரி கொடுப்பது என்பது அவன் அயோக்கியத்தனத்தினுடைய முதல் படியிலே காலடி எடுத்து வைத்து விட்டான் என்பதற்கான அடையாளம். காசு பணங்களை தாண்டி அவன் அதற்காக படுகொலைகளை செய்கிறான், அவதூறுகளை அள்ளி வீசுகின்றான், பொய்யான வாக்குறுதிகளை தருகின்றான் என்பதிலே இருந்து அவன் அயோக்கியத்தனத்தினுடைய அடுத்தடுத்த படிக்கட்டுகளிலே ஏறுகிறான் என்று பொருள். இப்படிப்பட்ட பலகீனங்களை எல்லாம் வரிசையாக வைத்துக் கொண்டு ஜனநாயகம்தான் மேம்பட்டது, அதுதான் உலகத்திலே உயர்ந்தது, இஸ்லாத்தை விட சிறப்பானது, ஜனநாயகம்தான் உண்மையான குடியரசுகளை தருகிறது என்று சொன்னால் அறிவுள்ள யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த அளவில் ஒரு ஆட்சியாளன் தேர்ந்தெடுப்பதற்கான, ஒரு ஆட்சியாளனை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் விசாலமாக இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். அவர்கள் அல்லாஹ்வே நமக்கு தேர்ந்தெடுத்து தந்த ஆட்சியாளர். இவர்களுக்கு இன்னொரு தலைவர் இருக்க முடியாது. அவர்கள்தான் உலகத்தின் தலைவர். எனவே அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் அவர்கள்தான் ஆட்சியாளர். அவர்களுக்கு பிறகு யார் கலீஃபாவாக வருவது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே நபி தோழர்கள் போய் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே லபிஸ்தஹலஃப்தனா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்களே ஒரு கலீஃபாவை, ஒரு ஆட்சியாளரை நியமித்து விட்டு போகலாமே என்று கேட்டார்கள். நல்ல எண்ணத்தில் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானே ஒரு ஆட்சியாளரை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து நியமித்து இவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு போனால், லபிஸ்தஹலஃப்துக்கும் ஃபஅஸைதுமூஹு, நான் ஒருவரை தேர்ந்தெடுத்து தந்தால் அவர் என்னுடைய பிரதிநிதி, அவருக்கு அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் மாறு செய்வீர்களானால் எனக்கே மாறு செய்த குற்றத்தை நீங்கள் சுமக்க வேண்டியது வரும். இறை தூதருக்கு மாறு செய்தால் என்ன தண்டனை, அவ்வளவு பெரிய தண்டனையை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை உங்களுக்கு வந்துவிடும். எனவே நான் அதை செய்ய மாட்டேன், செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டேன், நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்களே அவருக்கு கட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள், நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை அவருக்கு நீங்கள் மாறு செய்வீர்களானால் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சியாளருக்கு நீங்கள் மாறு செய்த அந்த குற்றத்தை மாத்திரமே நீங்கள் சுமப்பீர்கள். நான் ஒருவரை உங்களுக்கு நியமித்தால் அவர் என் பிரதிநிதி, எனக்கு மாறு செய்த குற்றம் வரும், எனக்கு மாறு செய்தால் அல்லாஹ் நியமித்த ஒரு தூதருக்கு மாறு செய்த குற்றம் வரும், அந்த குற்றத்தை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம் என்பதுதான் அதற்கு இன்னொரு பொருள். இது ஒரு முறை மக்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எது இஸ்லாமிய அரசோ அந்த அரசு முழுக்க வாழுகின்ற அடித்தட்டு மக்கள் அனைவரிடத்திலும் போய் வாக்கு பெட்டிகளை நீட்டி ஓட்டு போடுங்கள், ஓட்டு போடுங்கள், இது ஒரு யானை சின்னம், இது பூனை சின்னம் என்றெல்லாம் யாரும் ஓட்டு கேட்கவில்லை. மதீனாவில் இருந்த முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். இருக்கின்றவர்களில் யார் சிந்தனை தெளிவுடையவர், யார் நிதானமானவர், யார் புத்தி கூர்மை உடையவர், யார் பெருமானாருக்கு பக்கத்தில் இருந்து சட்டங்களை அவரிடமிருந்து உறுதி எடுத்துக் கொண்டவர், யார் பெருமானாருடைய பிரதிநிதியாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் என்று எல்லோருமாக ஏற்றுக்கொண்ட முக்கியமான சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்து ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஒரு நேர்மையான அரசை தந்தார்கள். அவர் எப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அரசை தந்தார்கள் என்பதை நாம் பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு வரலாறுகளிலே அறிவோம். அதன் பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கை நிலைக்கு வருகிறார்கள், மரணம் எழுகிற நிலைக்கு வருகிறார்கள். சஹாபாக்களை அழைத்து ஒவ்வொருவரையாக தனித்தனியாக அழைத்து ஒன்று இரண்டு நாட்களிலே, தன்னுடைய கடைசி நாட்களில் ஒரு ஐந்தாறு நாட்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு தெரியாமல் இன்னொருவரை தனித்தனியாக ஒவ்வொரு சஹாபாக்களையும் அழைத்து இதற்கு பிறகு இந்த பொறுப்பு யாருக்கு போய் சேர்ந்தால் நல்லது என்பதை சஹாபாக்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதன் பிறகு சொல்லுகிறார்கள், எனக்கு பிறகு நான் உமரை ஆட்சியாளராக நியமித்து விட்டு போகிறேன் என்று சொன்னார்கள். அந்த நியமனத்தை எல்லா சஹாபாக்களும் ஒப்புக்கொண்டார்கள். அது நியமனம், தன் மகனை அவர்கள் நியமிக்கவில்லை. தனக்கு பிறகு மக்கள் மத்தியில் எழுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை சொல்லுகிற ஒரு துணிச்சலும் நல்ல ஞானமும் உடையவராக உமர் தான் இருப்பார் என்றவர்கள் கருதி ஒரு ஆட்சியாளரை நியமித்து விட்டு போனார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நிலைக்கு வருகின்றார்கள். அவர்களிடத்திலே சஹாபாக்கள் போய் நிற்கின்ற நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு நான் ஒரு ஆட்சியாளரை நியமித்து விட்டு போனால் அதற்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது, என்னை அபூபக்கர் நியமித்து விட்டுத்தான் போனார்கள், நான் யாரையும் நியமிக்காமல் நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனால் அதற்கும் ஒரு முன்மாதிரி இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் நியமிக்காமல் தான் போனார்கள், ஆனால் நான் இரண்டையும் செய்ய போவதில்லை, மூன்றாவது ஒரு வழிமுறையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்தார்கள். அந்த ஆறு பேரில் ஒருவர் தான் கலீஃபாவாக வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மக்களுடைய உணர்வு எப்படி இருந்தது என்றால், உமருக்கு பிறகுடைய மகன் அப்துல்லா அவரும் இந்த ஆறு பேரில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று மக்களுடைய உணர்வு இருந்தது. அதனால் தேர்ந்தெடுக்கின்ற இடத்தில் என் மகன் இருப்பார், ஆனால் ஆறு பேரில் ஒருவராக அவர் அல்ல, ஏழாவது நபராக இருப்பார், இந்த ஆறு பேரில் ஒருவர் தான் கலீஃபாவாக எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் உங்கள் மகனுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் தரக்கூடாதா என்று கேட்டபோது வரலாற்றிலே கல்வெட்டுகளில் பொறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் ஆட்சி பொறுப்பை உலகத்திலே சுமந்து அல்லாஹ்விடத்திலே போய் அதற்காக ஒரு கேள்வி கணக்குக்கு நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஹத்தாவின் குடும்பத்தில் நான் ஒருவன் போதும், என்னுடைய பிள்ளைக்கு அந்த பாரத்தை நான் விட்டு போக விரும்பவில்லை என்று சொன்னார்கள். ஆட்சி பொறுப்பை அவர்கள் பாரம் என்று கருதினார்கள். அந்த பாரத்தை சுமக்கின்ற மன வலிமையும் அறிவாற்றலும் கொண்ட, ஞான புலமையும் அறிவு தெளிவும் கொண்ட ஆறு பேரை நியமித்து விட்டு போனார்கள்.
அப்படி வந்தவர்கள் தான் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே தேர்ந்தெடுக்கின்ற முறைகளிலே வேறுபாடுகள் இருக்கலாம், காலங்களுக்கு ஏற்ப வேறுபாடுகள் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நியமிக்கவில்லை என்று கேட்டதற்கு ஒரு நியாயமான காரணத்தை சொன்னார்கள். ஏன் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதற்கான சிந்தனை தெளிவுபடைத்த முதல் தலைமுறை அங்கே இருந்தது. ஏன் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நியமித்தார்கள் என்றால், நான் நியமித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏனென்றால் நான் நியமிப்பது என்னுடைய வாரிசை அல்ல, யாரோ ஒருவனை அல்ல, சிந்தனை தெளிவுபடைத்த ஒருவர். எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வர முடியும் என்றால் அவர் உபனுடைய குணமுடையவராக இருப்பார் என்று யாரை பார்த்து பெருமானா சொன்னார்கள், அவரைத்தான் நியமித்து விட்டு போகிறோம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை நியமிக்காமல் ஆறு பேரை நியமித்ததற்கு காரணம், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை எடுத்தால் எல்லா மக்களும் ஒப்புக்கொள்வார்கள் என்பதுதான். அங்கே வாக்கு பெட்டிகள் வைக்கவில்லை, வைக்கப்படவில்லை. வீதியிலே சென்று வாக்கு சேகரிக்கிற நிலை இல்லை, கையெடுத்து கூளை கும்பிடு போடுகிற நிலை இல்லை. எனக்கு அதிகாரத்தை தாருங்கள், நான் நேர்மையாக இருப்பேன் என்று நேர்மையான எவனும் சொல்ல மாட்டாங்க. ஆசைப்படுகிறவன் தான் வீதி வீதியாக வந்து கூளை கும்பிடு போடுவாங்க. அங்கே சுமையாக கருதுபவர்கள் இருந்தார்கள், ஆட்சி பொறுப்பை சுவையாக யாரும் கருதவில்லை. எனவே குடியரசு என்பது என்ன என்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசெல்லாம் குடியரசு அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் இது குடியரசா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு மக்களை வஞ்சிக்கலாமா? வரி போட்டுடைய முதுகலில் முறிக்கலாமா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மக்களை வஞ்சிக்கலாமா? அரசு பணத்தை எடுத்து தன்னுடைய மனம் போன போக்கிலே ஆடம்பர பெருவாழ்வு வாழலாமா? மக்களிடமிருந்து நீ வரி கட்டவில்லை என்று சொன்னால் உன்னை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று மிரட்டி பணம் பெற்ற பணத்தில் விமானங்களை வாங்கி குவித்து ஒரு உல்லாச உரியை அமைத்துக் கொண்டு என்னை பார், என் அழகை பார் என்று இருப்பவனுக்கு பெயர் குடியரசின் தலைவனா? இல்லை. குடியரசு என்பது எது என்று சொன்னால், குடிமக்களுக்கான அரசு, ஃபார் த பீப்புள், அதுதான் குடியரசு. மக்களாலே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாலே அது குடியரசு அல்ல. இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டாமா என்று கேட்டால், மக்கள் தான் தன்னுடைய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதில் யாரும் முரண்பட முடியாது. ஆனால் அப்படி தேர்ந்தெடுப்பதற்கான அறிவு புலமையை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்களா? சிந்தனை வளத்தை மக்களுக்கு தந்திருக்கிறார்களா? இல்லை. மக்களை எல்லாம் மூடர்களாக வைத்து அந்த மூடர்களின் தலைவனாகத்தான் இருப்பதிலேயே பெருமை கொள்ளுகிற ஒரு அரசை குடியரசு என்று உலகத்திலே எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்தியாவிலும் சரி, உலகத்திலும் சரி, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவர்கள் முடியாட்சியை நடத்தினாலும், வம்சாவளி ஆட்சியை பெற்றிருந்தாலும், அவர்கள் எப்படி நடந்தார்கள், அவர்கள் தவறு செய்கிற போது எப்படி அங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் அவர்களை திருத்துவதற்கான வாய்ப்புகளை குடிமக்களுக்கு வழங்கினார்கள் என்பது முக்கியம். இந்தியாவிலே முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய வரலாற்றுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. அவுரங்கஜீபனுடைய வரலாறு பாட புத்தகத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. கடந்த 22ஆம் தேதிக்கு பிறகு ராமர் கோயிலை திறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு எல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். நாம் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சிக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அந்த குற்ற உணர்ச்சியை மறைப்பதற்கு கோயிலை இடித்து விட்டு தான் பள்ளிவாசலை கட்டினார் கட்டினார் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார். ஜெயித்து விட்டீர்களை பேசாம போக வேண்டியதானே, ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது, இந்த தப்பை நாம் செய்திருக்க கூடாது என்று நினைக்கிறீர்கள். அந்த குற்ற உணர்ச்சி இருப்பதனால் தான் இடித்து விட்டு கட்டவில்லை. அவங்க தான் முதல் இடிச்சு கட்டினாங்க, நாங்கள் ரெண்டாவது தான் கட்டினோம். இந்த விளக்கத்தை யார் கேட்டா? இந்த விளக்கத்தை தான் 1949 கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எதற்கு புதிதாக இந்த கதைகள் வருகின்றன? பாட புத்தகத்திலே பிஞ்சு உள்ளங்களிலே இதை திணிப்பதற்கான திட்டங்கள் நடைபெறுகின்றன. யாரெல்லாம் அனைத்து சமுதாயத்து மக்களையும் அரவணைத்து போனார்களோ அந்த ஆட்சியாளர்கள் மீதெல்லாம் பழிகளை சுமத்துகிறார்கள். அவர்களை ஒன்று இழிவானவர்களாக காட்டுகிறார்கள், அல்லது அவர்களை கோமாளிகளாக காட்டுகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் முகமது பின் துக்ளக் என்கிற ஒரு நாடகத்தை நீங்கள், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் தெரிந்திருக்கலாம். முகமது பின், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட அதை தெரிந்திருக்க முடியும். முகமது பின் துக்ளக் என்பவர் யார்? இந்தியாவினுடைய ஆட்சியாளர், வடபுலத்தை ஆண்டவர், பல்வேறு கோயில்களுக்கு மானியம் தந்தவர், லட்சக்கணக்கான மதரசாக்களை அவர் உருவாக்கியவர். அவரை பற்றி வரலாற்றிலே பல ஆசிரியர்கள், எல்வின்ஸ்டன் என்று சொல்லுகிற ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர் சொல்லுகின்றார், அவர் திருக்குறானை மனனமிட்ட ஹாஃபிலாக இருந்தார் முகமது பின் துக்ளக். ஆலிம்களோடு அவர் சவகாசம் வைத்திருந்தார். ஒண்டர் ஆஃப் ஏஜ், அந்த காலத்தினுடைய அதிசயமாக அவர் இருந்தார். எல்வின்ஸ்டன் சொல்வது ஒண்டர் ஆஃப் ஏஜ், அந்த காலத்தினுடைய அதிசய மனிதராக அவர் இருந்தார்.
ஏழைகளின் ஜனாசா தூக்கிச் செல்லப்பட்டால் ஏழைகளின் பிரேதம், அது எந்த ஜாதி எந்த மதம் என்று பார்க்க மாட்டார், உடனடியாக கீழே இறங்கி வந்து அவரும் தூக்கிக் கொள்வார். அப்படி ஏழைகளோடு இருப்பதை அவர் விரும்பினார். ஒரு தொழுகையை கூட அவர் ஜமாத்தை தவற விட்டதில்லை. களத்துக்கு வந்துவிட்டால் அவர் மிக பெரும் வீரனாக இருந்தார். வாழ்க்கையிலே அவர் மதுவை தொட்டு கூட பார்த்ததில்லை. மார்க்க அறிஞர்களுடைய அறிவுரைகளிலே அவர் வலிய வந்து கலந்து கொள்ளுவார் என்று அவரை பற்றி சொல்கிறார்கள். அதை விட ஒரு புல்லறிக்கை செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் ராஜாதி ராஜனாக இருந்த நேரத்திலும் கூட பிறர்மனை நோக்காதவராக இருந்தார். ராணிகளோடு இவருடைய தோழிமார்கள் எல்லாம் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர் ஏதாவது ராணியை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் வாயில் வேலைக்காரன்கிட்ட சொல்லி அனுப்புவார், மன்னர் வந்து கொண்டிருக்கிறார் என்று. தோழிமார்கள் இன்னொரு வாசல் வழியாக வெளியே போனதற்கு பிறகுதான் அவர் உள்ளே வருவார் என்கின்ற அளவுக்கு அவர் பிறர்மனை நோக்காதவராக அவர் இருந்தார். அரபு மொழியிலும் பாரசீக மொழியிலும் அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதங்களை அவருடைய இறப்புக்கு பிறகு வாசிக்கக்கூடியவர்கள் கூட எவ்வளவு நேர்த்தியான எழுத்தாற்றல் உள்ளவராகவும் எவ்வளவு நயமாக வார்த்தைகளை அவர் பயன்படுத்தக்கூடியவராகவும் இருந்தார். நாடி பார்த்து நோய்களை கண்டுபிடிக்கக்கூடிய திறனும் அதற்கான மருந்து கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அவர் பெற்றிருந்தார். கணிதத்துறையிலே அவர் கொடிகட்டி பறந்தார். அவருடைய வரலாற்றில் நடந்திருப்பதாக சொல்லுகின்ற ஒரு தவறை வைத்தவரை கோமாளியாக்குகிறார்கள். மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன் தான். அது என்ன தவறு என்று சொன்னால் டிமானிட்டைசேஷன். அவரும் அதே போல ஒரு நெறிமுறை ஒரு பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தார். புதிய நாணயங்களை கொண்டு வருவதற்கு அவர் சில யோசனைகளை செய்தார். அதற்காக அதுவரைக்கும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள் செல்லாது என்று அறிவித்தார். அவரை இப்போது வரைக்கும் கேலியாக கோமாளியாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 50 நாளை என்னை எரித்து விடுங்கள் என்று சொன்னவரை பற்றி யாருமே கேட்கவில்லை. டிமானிட்டேஷன் வேலை செய்யலாம் 80 என உயிரோடு எரித்து கொண்டிருங்கள். அவரெல்லாம் கோமாளி கிடையாது. ஆனால் முகமது பின் துக்ளக் இதுவரைக்கும் கோமாளி என்று சொல்கிறார்கள். அந்த நாடகம் முதன் முதலாக முகமது பின் துக்ளக் நாடகத்தை போடக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அந்த நாடகத்தை இயற்றியவர் சோ அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ள மாட்டார் என்று மக்களுக்கு தெரியும். அப்போதே எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பை சமாளிக்கவர் என்ன செய்தாராம், வாலியை கூப்பிட்டு அல்லாவை புகழ்ந்து ஒரு பாடல் போடதான் டைட்டில் சாங்கு, அதை போட்டு பாய்மார்களை பூரா ஆஃப் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன கேள்வி பண்ணாலும் அல்லா அல்லான்னு பாட்டு பிடிச்சிட்டே பாய் அலைஞ்சிக்கிட்டு இருப்பானே தவிர உள்ள உலகத்தை கண்டுக்க மாட்டான். அதனால ஒரு கவர் போடு, புத்தகத்தினுடைய அட்டையை கவர்ச்சியாக போடு, உள்ளே விஷத்தை வை என்று அவர் சொன்னதாக புத்தகங்களில் இருக்கின்றன. ஆக ஒரு திருக்குறானை மனநமிட்டவர், மார்க்க அறிஞர்களோடு கலந்தாலோசித்து முடிவுகளை அறிவித்தவர், இரணேச செல்வர்களை போற்றி பாதுகாத்தவர், பேர்மறை நோக்காதவர், மதுவை தொட்டு கூட பார்க்காத ஒரு ஒழுக்கமான மன்னரை கேலி பொருளாக ஆக்குகிறார்கள். அவுரங்கசீப் போன்ற நீதியின் மறுவருமாக இருந்தவர்களை எல்லாம் வன்முறையாளர்களைப் போல சித்தரிக்கின்றார்கள். இந்த வரலாற்று ஆபத்து நம்முடைய பிள்ளைகளை இப்போது வளைத்துக் கொண்டிருக்கிறது. என்னவென்றால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வெட்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். கேட்டால் அது முடியரசு, அது வம்சாவளி ஆட்சி, துக்ளக் பரம்பரையின் ஆட்சி, நாங்கள் தான் குடியரசை நிறுவி இருக்கின்றோம், உங்கள் குடியரசுடைய லட்சணம் தெரியாதா, எப்படி இந்த குடியரசுகள் நடக்கின்றன என்று. மக்களுக்கான இஸ்லாத்தின் பார்வையில் மக்களுக்கான அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதோ, அது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதோ, ஆளுகிறவன் ஒழுங்காக ஆண்டால் போதுமானது. அப்பாசிய கிலாபத்தை பற்றி நான் உங்களுக்கு என்னுடைய வெள்ளிக்கிழமை உரையில் நிறைய சொல்லி இருக்கின்றேன். பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு விரிந்து பிறந்த ஒரு அரசை நடத்தியவர்கள் பகதாதை தலைமையிடமாக கொண்டு, அதை அந்த பெருமையை குறைப்பதற்கு பாக்தாத் திருடன் என்று கதையெல்லாம் எடுத்தார்கள். அலிபாபாவும் 40 திருடர்களுக்கு என்று சினிமா படங்களை எடுத்தார்கள் பகதாதினுடைய ஆட்சியாளர்களை கேலி செய்வதற்காக. அதற்கு குல்லாக்களை போட்டு தாடிகளை அசிங்கமாக வைத்து கேலி பொருளாக ஆக்கினார்கள். அந்த அப்பாசிய கலாபத்து என்பது என்ன, கோடியை தொடுகின்ற சதுர மைல் கணக்கிலே ஆட்சி பரப்பை நடத்தியவர்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 46 நாடுகளுக்கு ஒரு கலீஃபா, கற்பனை கூட செய்ய முடியாத அரசாட்சி. அந்த அப்பாசிய கலாபத்தினுடைய வரலாற்றில் ஒரு செய்தி, அல் ஹாதி அல் மலிக்குல் அப்பாசி அல் ஹாதி, அநேகமாக ஒரு 4வது அப்பாசிய கலாபத்தினுடைய 4வது ஆட்சியாளராக இருக்க வேண்டும்.
அவருக்கும் ஒரு குடிமகனுக்கும் இடையில் ஒரு தோட்டத்தில் தகராறு. இந்த தோட்டம் யாருக்கு சொந்தமானது என்று அந்த குடிமகன் சொல்கிறான், எனக்கு சொந்தமானது என்று. மந்தரோ, அது என்னுடைய மூதாதைகள் வழியாக என்னுடைய சொத்து என்று சொல்லுகிறார். அப்போதைய நீ தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நீதிமன்றத்திலே வந்து அமர்கிறார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்கிறார்கள். அவர் அந்த குடிமகன் அது தன்னுடைய சொத்து என்பதற்கான பாத்தியதைகளை தனக்கு இருந்த காலகட்டங்களை நிரூபித்து சொல்லிக் கொண்டே வருகின்றார். அப்போது நீதிபதிக்கு தெரிகிறது இவருடைய தரப்பிலே நியாயம் இருப்பதாக தென்பட்டது. கலீஃபாவை அவைக்கே வரவைத்தார், நீதிமன்றத்துக்கே வரவைத்தார். உங்களுடைய தரப்பு நியாயங்களை சொல்லுங்கள் என்றார். கலீஃபா இரண்டு பேரை சாட்சிக்கு கூட்டி வந்தார். அவர்கள் தான் எனக்கு சாட்சி, வயதிலே மூத்தவர்கள், எத்தனை ஆண்டு காலம் எங்களுடைய பரம்பரையிலே அந்த தோட்டம் இருந்திருக்கிறது என்று இவர்கள் சொல்லுவார்கள் என்று சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார். உடனே அந்த குடிமகன் சொன்னார், இந்த சாட்சிகள் எல்லாம் உண்மையைத்தான் சொல்லுகிறார்களா என்று கலீஃபா ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் என்றார். அவ்வளவுதான். கலீஃபா கூண்டிலே ஏறி, ஆட்சி தலைவர் அவருக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம், அவர் கூண்டிலே நின்று ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் சத்தியமாக இந்த இருவரும் உருவாக்கப்பட்ட சாட்சிகள் அல்ல, உண்மையான சாட்சிகள் என்று சத்தியம் செய்து விட்டால் தோட்டத்தை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன் என்று நீதிபதி சொல்கின்றார். கலீஃபா ஹாதி சொல்கின்றார், விரிந்து பறந்த சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி, அவர் சொல்லுகின்றார், ஒரு குடிமகனுக்கு எதிராக அல்லாஹ்வை சாட்சிக்கு அழைத்ததற்கு பிறகுதான் எனக்கு இந்த தோட்டம் கிடைக்கும் என்றால் அந்த சத்தியத்தை நான் செய்யவே மாட்டேன், அது எனக்குரியது, ஆனால் குடிமகனுக்கு அதை கொடுத்து விடுங்கள், எனக்கு எல்லாம் இருந்தாலும் அல்லாஹ்வை துணை கிழக்க அப்படி ஒரு சத்தியத்தை ஒரு குடிமகனுக்கு எதிராக செய்ய விரும்பவில்லை. வரலாற்றில் என்ன வரும் என்றால் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி குடிமகனுடைய சொத்தை கலீஃபா அபகரித்து விட்டார் என்றல்லவா நீங்கள் வரலாற்றை எழுதுவீர்கள், அதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார். இப்படிப்பட்ட நேர்மையின் சிகரமாக இருந்தவர்கள் குடியாட்சியிலே வந்தவர்கள் அல்ல, முடியாட்சியிலே வந்தவர்கள். எனவே ஒரு மகன் ஒரு ஆட்சியாளர் குடிமகனுக்கு சாதகமாக இருக்கின்றானா என்றுதான் பார்க்க வேண்டுமே அன்றி அவன் குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டானா என்று பார்ப்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. அப்படி பார்ப்பது சரியும் அல்ல. ஏன், இன்றைக்கு நான் பல உரைகளிலே உங்களுக்கு சொல்லி காட்டுவது உண்டு, பக்கத்து நாடு ஆப்கானிஸ்தானத்தில் தாலிபான்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? இல்லை, 51 நாடுகள் சேர்ந்து அழிக்க பார்த்து திமிரி எழுந்து 51 நாடுகளை விரட்டி அடித்து விட்டு ஆட்சியிலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவர்கள் செய்கிற ஆட்சியில் 2 காலம் உலகமே பூத கண்ணாடி போட்டு தேடி பார்க்கிறது, எங்கேயாவது இவர்கள் மாட்டிக்கொள்ள மாட்டார்களா என்று. ஒரு மனித உரிமை மீறல் நடந்து விட்டால் இங்கே உள்ள தினமரில் இருந்து ஆரம்பித்து அங்கே உள்ள வீக் பத்திரிகை வரைக்கும் எழுதியவர்களை அழித்து விடலாம் என்று கண்டனம் கட்டி கொண்டு பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னவென்றால் பக்கத்து நாடு பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தான் எப்படியாவது தாலிபான்களுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை இழுத்து விட்டு விட வேண்டும் என்று அதற்கான அரசியல் காய்களை நகர்த்தியது. அந்த வலையிலும் சிக்காமல் இந்தியாவோடு நல்லுறவை பாராட்டி ஒரு ஆட்சியவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இங்கு உள்ள பத்திரிகைகள் யாரும் அவர்களை தீவிரவாதி என்று எழுதுவதில்லை, ஏனென்றால் இந்தியாவோட உறவு வச்சுக்கிட்டு அவர் நல்லவர். அவர் ஜிப்பாவும் தலப்பாவும் மட்டும் கட்டி இருந்தால் அவர் பயங்கரவாதி. ஜிப்பா தலப்பா கட்டிக்கோ, நாங்கள் சொல்வதற்கு சரி என்று சொல்லி எங்களோட ஒப்பந்தம் கொண்டு போல் நீ நல்லவன். நான் அவருடைய அரசியல் நகர்த்துகளை நான் குறை சொல்லவில்லை, கேள்வி செய்யவில்லை. எப்படி இதை தாண்டி அவர்கள் புத்திசாலித்தனமான ஒரு ஆட்சியை நடத்தி அங்கே ஒரு பொருளாதாரத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய 20 கால ஆட்சி காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எதற்கு பயன்படுத்தினார்கள்? மசாஜ் சென்டர்களை வைத்தார்கள், கிளப்புகளை நடத்தினார்கள், விபச்சாரங்களை நடத்தினார்கள், எந்த கல்லூரியும் அவர்கள் திறக்கவில்லை. இதை வைத்துத்தான் பெண்களை நீங்கள் வைத்து கழுவி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வந்தவுடனே தாலிபான்கள் அறிவித்தார்கள், உங்களுக்கு 6 காலம் அவகாசம், இந்த அசிங்கமான தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு சொல்லுங்கள், 6 கழித்து உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்றால் அரசை நாடுங்கள், உங்களுக்கு அரசு வேலை தரும், அது வரைக்கும் மாதத்துக்கு கொஞ்சம் ஊக்கத்தொகையும் தரும், வீட்டு வேலைக்கு பாத்திரங்களுக்கு போகலாம், காலேஜுகளில் வந்து கழுவி விடுறதுக்கு போகலாம், படிக்கிறதுக்கு போகலாம், எந்த தொழிலும் இழிவானதல்ல, எந்த தொழிலும் இழிவானதல்ல, ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அசிங்கமான தொழில்களை தவிர இந்த தொழில்களை எல்லாம் விட்டு விட்டு உருப்படியான வேலையை பாருங்கள், உங்களுக்கு 6 அரசாங்கம் ஃப்ரீயா பணம் கொடுக்கும், 7 வேலை கிடைக்கிறது அரசாங்கத்திட வாங்க, நாங்கள் உங்களுக்கு போதுமான படிப்பதிவுக்கு ஏற்றவாறு வேலையை தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். 1.5 வருஷம் ஓடிடுச்சு, அங்கே எந்த மசாஜ் சென்டர்கள் கிளப்புகள் எதுவுமே கிடையாது. யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா?
இல்லை, அக்கிரமத்துக்கு எதிராக போராடியவர்கள். தலப்பா கட்டி தாடி வைத்துக் கொண்டு, பெரிய பெரிய ஜுப்பாக்களை வைத்துக் கொண்டு, எந்த விதமான ஆடைகளுக்கு எந்த விதமான புரோட்டோகாலும் கிடையாம, ஒரு ஜனாதிபதினா இப்படி இப்படித்தான் நடந்து வரணும், 15 ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும், 16 ஸ்டெப் வைக்க கூடாது, வலது பக்கம் திரும்பி பார்க்காத நேரா வந்துகிட்டே இரு, இந்த பம்மாத்துக்கள் எல்லாம் அங்கே கிடையாது. யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், வெற்றிகரமான ஒரு அரசியல் நடத்துகிறார்கள். இவங்களெல்லாம் குடியரசு இல்லைன்னு வீட்டுக்கு போக சொல்லிடுறீங்களா? எனவே குடியரசு என்பது எதுவென்றால், முஸ்லீம்களுக்கு நமக்கு ஒரு தெளிவு வேண்டும், எல்லா மக்களுக்கும் அந்த தெளிவு வேண்டும். குடியரசு என்பது என்ன? குடிமக்களுக்கான அரசு, ஃபார் தி பீப்பிள், ஆஃப் தி பீப்பிள், பை அல்லாஹ். அல்லாஹ் உருவாக்கிய சட்டங்களின் அடிப்படையில் ஆளுகிறோம் என்கிற எண்ணம் வந்தால்தான் ஒரு மனிதன் தவறு செய்ய மாட்டான். இதுதான் குடியரசுடைய தத்துவம். அரசு எப்படி வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்படட்டும், தேர்ந்தெடுக்கப்படுகிற வழிமுறைகளை காட்டி ஜனநாயகம் தான் உலகத்திலே மேம்பட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆர்கனைசர்ல, RSS தலைவர் மோகன் பகவத் எழுதிட்டாரு, சோசியலிசம் என்பதெல்லாம் ஃப்ராடல் கான்செப்ட், அது ஃபாரின்ல இருந்து இறக்குமதியானது, நாங்க ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சோசியலிசம் என்பது ஃபாரின்ல இருந்து வந்தது, நாங்க ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். இப்போதுதான் இஸ்லாத்தை நாம் சரியாக நிறுத்த வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கிறோம். ஆல்டர்நேட்டிவ் என்பது இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளுக்கும். உங்களுக்கு என்ன கேள்வியோ எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, வாங்க தெரிந்து கொள்ளுங்கள். பின்பற்றுவதும் பின்பற்றாததும் அல்லாஹ் அவங்க தலைவருக்கு நசீபை பொறுத்தது, தெரிந்து கொள்ளுங்கள் என்றதை உறுதியாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் என்று இதை பாசிட்டிவ் அப்ரோச்சில் பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹுத்தால உண்மையை விளங்கி அதற்காக உழைக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வநுஸல்லி வநுஸல்லிம் அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத், أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا أنزلنا إليك الكتاب بالحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين خصيما. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم، إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி வஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி உமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தி யன்கிஹுஹா வஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வஅன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம்பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லூர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக மேன்மக்களாக நம்மை வாழச் செய்வானாக. ஆரோக்கியமான நல்வாழ்வை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்து மருத்துவமனையின் எல்லா விதமான சிக்கல் சிரமங்களை விட்டு நம் அனைவர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதத்திற்குரிய ரவுலா ஷரீஃபையும் புனித பைத்துல் முக்கத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு நம் மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை சொன்ன வண்ணம் நம் ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அனைத்து மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய மூமின்களே,
75வது குடியரசு தினத்தை நாடெங்கிலும் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அதிலிருந்து சரியாக 3 வருடம், 1950 ஜனவரி 26ஆம் நாள் நம் நாட்டுக்கென்று அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அவரே மக்களை ஆட்சி செய்யக்கூடியவர் என்ற நிலையில் தேர்தல் முறையை உருவாக்கி இந்த நாடு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ அல்லது மொழிக்கோ அல்லது மதத்திற்கோ உட்பட்டதல்ல, இது பன்மை தன்மை கொண்டது என்பதையும், மக்களாட்சியின் நாடு என்பதையும், ஜனநாயகம் அதை காக்கக்கூடிய நாடு என்பதையும், மதச்சார்பற்ற நாடு என்பதையும் அம்பலப்படுத்தி அதை முறைப்படுத்தி இந்தியாவின் இருதயமாக இருக்கிற அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி தந்த நாள்தான் ஜனவரி 26ஆம் நாள். அதையே நாம் குடியரசு தினமாக நினைத்து பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக எப்படியான மகத்தான மக்களாட்சியை கொடுத்தது, இன்று அதற்கான தேவை எவ்வளவு எழுந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஜும்மாவின் மேடையிலே. ஒரு நிகழ்வை சொல்லி நான் துவக்குகிறேன். ஹாத்தம் தை, இவர் மிகப்பெரிய கொடை வள்ளல் மக்காவில். இவருடைய கொடை தன்மைக்கு அந்த காலகட்டத்தில் நிகர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பெரிய வள்ளல் அவர். அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தின் பாக்கியத்தை தந்தான். குறிப்பாக அவருடைய மகன் அதி பின் ஹாத்தம், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எந்த பிரச்சாரமும் இவரிடத்திலே செய்யப்படவில்லை, எந்த நிர்பந்தமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் ஏற்றால்தான் அடுத்து உங்களுக்கான வெளிச்சமான வாழ்க்கை என்கின்ற எந்த அவருடைய உலகியல் சார்ந்த எந்த நெருக்கடியும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய சகோதரியே சொன்னார்கள், நீங்கள் முஹம்மது நபியை சந்தியுங்கள் என்று. ஒரு நீண்ட பெரிய வரலாறு, இருந்தாலும் சுருக்கமாக தருகிறேன். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்க வந்தார். வந்தவர் மனதிலே இருவேறு எண்ணம், இவர் நபியாக இருப்பாரா அல்லது ஏனைய அரசர்களை போன்று இருப்பாரா, இவர் அரசரா அல்லது நபியா என்ற ஒரு விதமான ஐயப்பாடோடே வருகிறார். ஆனால் வந்த சில நிமிடத்திலேயே அவர் புரிந்து கொண்டார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசர் கிடையாது, அரசர்களின் தன்மை இவருக்கு இல்லை, இவர் உண்மையில் நபிதான் என்பதை விளங்கிக் கொள்கிறார். 3 காட்சியை பார்க்கிறார். அந்த 3 காட்சிகளின் வழியாக அவருக்கு ஒரு விதமான நெருடல் ஏற்படுகிறது. என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் அந்த சூழலிலே இந்த 3 விதமான ஒரு பிரச்சனைகளே சிக்கியிருந்தார்கள். என்ன சந்தித்தார், அவர் வந்தார், நபிகளை பார்த்தார், நபிகள் கையை பிடித்து கூட்டி போகக்கூடிய இடையில் பார்த்த காட்சி, ஒரு வயது முதிர்ந்த கிழவி, நல்ல மூத்த வயதுடையவர்கள், வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி கொண்ட அந்த பெண்மணி நபியிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் காது கொடுத்து அந்த பெண்ணின் முறையீட்டலை கேட்கிறார்கள். என்ன ஏதுன்னு விவரமாக கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு தீர்வை சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திற்கு பிறகு, கொள்ளை திருட்டு எங்கள் பகுதியில் அதிகரித்திருக்கிறது, எப்படியாவது அதிலிருந்து எங்களை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற முறையீடலை வந்து ஒரு சில மக்கள் முன்வைக்கிறார்கள். அதேபோன்று பசியும் பட்டினியும் அந்த பகுதியில் நிறைந்திருப்பதையும் காணுகிறார். இப்படி பார்த்துட்டு வந்தார்.
ரசூல் சல்லா அலி சொல்லம் மன்னர்கள் தன்னுடைய வீட்டிலே தான் அமரக்கூடிய விரிப்பிலே விரித்து அவரை அமரச் சொன்னார்கள். அவர் மறுக்கிறார், நீங்கள் உட்காருங்க என்றார். சல்லல்லா அலி செல்லம் நீங்கள் உட்காருங்கள் என்று உட்கார சொல்லிவிட்டு சொன்னார்கள். அஸ்லிம் தஸ்லம், அதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், துன்யாவிலும் நாளை மறுமையிலும் உங்களுக்கான விமோச்சனம் கிடைக்கும். அவர் உள்ளத்தில் ஒரு நெருடல், பயம் இருக்கிறது, பாதுகாப்பு இன்மை இருக்கிறது, பொருளாதாரத்தில் ஒன்றும் ஓஹோ என்று இல்லை நபிகளை ஏற்றுக்கொண்ட மக்கள். அதேபோன்று நபிகளின் ஆட்சியும் அதிகாரமும் ஒன்றும் பறந்து விரிந்தெல்லாம் இல்லை, ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே அது அடங்கி போயிருக்கிறது. எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுதே நபிகள் சொல்கிறார்கள், நீங்கள் யோசிப்பதை பார்த்தால் எனக்கு புரிகிறது, வறுமையும் பசியும் பாதுகாப்பின்மையும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த சமூகத்திலா அல்லது இந்த முகம்மதையா நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்ற தயக்கத்தோடு நீர் இருப்பது எனக்கு புரிகிறது. அதி சொல்லுகிறேன் கேளுங்கள், அல்லாஹ் பயமற்ற சூழலை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்துவான், அப்படியான ஒரு நல்லாட்சியை நான் தருவேன், என்னை பின்பற்றி வரக்கூடியவர்கள் தருவார்கள். எந்த அளவுக்கு பயமில்லாத சூழல் உருவாகும் என்றால், தன்னந்தனியாக ஒரு பெண் ஹீரா என்ற பகுதியிலிருந்து கிளம்பி மக்காவுக்கு வருவார்கள், தவாஃப் செய்வார்கள், இடையில் எந்த துணையும் கிடையாது அல்லாஹ்வை தவிர்த்து. அந்த பெண் கற்போடு வந்து பாதுகாப்பாக திரும்பி போவார். அவருடைய உயிருக்கோ அவருடைய உடலுக்கோ அவருடைய கற்புக்கோ அவருடைய உடைமைகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதை அல்லாஹ் உங்களுக்கு காண்பிப்பான். அந்த அளவுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நல்லாட்சியை, ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை நான் தருவேன், அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்சி பரப்பளவு உங்களுக்கு பார்க்கிற பொழுது ஒரு குறுகிய வட்டத்தில் இருப்பதாக தெரிகிறது, ஆனால் கேட்டுக்கொள்ளுங்கள், அதி அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பை தருவான். அந்த காலத்தில் வல்லரசுகளாக இருந்த நாடு ரெண்டு நாடு, ஒன்று ரோமாபுரி, இன்னொன்று பாரசீகம். இந்த ரெண்டு நாடும் வெற்றி கொள்ளப்படும் கிஸ்ரா என்ற அந்த மன்னரின் மாளிகைகள் எல்லாம் இஸ்லாத்தின் கொடையின் கீழே வரும். ரோமாபுரியும் அதேபோன்று பாரசீகமும் இஸ்லாத்தின் கொடையின் கீழே வரும், நீங்கள் அதையும் காணுவீர்கள் என்றார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள், உண்மைதான். பசியும் பட்டினியும் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு தெரிவது உண்மைதான், ஆனால் ஒரு காலம் வரும். எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இந்த பகுதியை நான் முன்னேற்ற பாதையில் மாற்றி விடுவேன், அல்லாஹ் இதை மாற்றி காட்டுவான் என்றால், கொடுப்பதற்கு ஆள் இருக்கும், வாங்குவதற்கு ஆளே இருக்காது. கொடுப்பதற்கு ஆள் நிறைய இருப்பார்கள், வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள் என்றால், எல்லோரையும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றிவிடுவேன், அதற்கான சூழல் ரொம்ப தூரம் இல்லை, இதோ கனிந்து நிற்கிறது. இந்த மூணையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. நாங்கள் சல்லா அலி செல்லம் அதி இபுன் ஹாத்தப் ரதியல்லாஹு இடத்திலே, அதி இபுன் ஹாத்தப் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் மூணையுமே பார்ப்பேன், ரெண்டை பார்த்துட்டேன், இன்னும் ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்குது, அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன், மூணாவது சொன்ன விஷயத்தை நான் பார்க்கத்தான் போகிறேன் என்று ஹதரத் அலி இபுன் ஹாத்தப் ரதியல்லாஹு தஆலா சொன்னார்கள். நான் எதற்கு இதை இந்த நிகழ்வை சொல்லி இந்த தலைப்புக்குள்ளே வருகிறேன், ஒரு நாடு மக்களாட்சி மிகுந்த நாடு என்றால் அந்த நாட்டிலே இந்த மூன்றும் நிறைவாக இருக்க வேண்டும். முதலில் பாதுகாப்பு இருக்க வேண்டும், பயமற்ற சூழல் இருக்க வேண்டும், நம்முடைய உயிருக்கோ உடைமைக்கோ அல்லது நாம் பின்பற்றக்கூடிய இந்த கொள்கைக்கோ ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டு விடுமோ அல்லது நம்முடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு விடுமோ, நாம் முடக்கப்பட்டு போய்விடுவோமோ என்ற அச்சம் இல்லாத ஒரு இடம்தான் நிச்சயமாக அது மக்களாட்சி நடக்கிற இடமாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹ் அதை நிரூபித்து காண்பித்தார்கள். அதிலும் குறிப்பாக தங்களுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் கொடுத்தார்கள், ஆதரவு கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் போய் நபிகள் என்றார்கள். சரி, நம்ம கூடிய கொள்கையை தான் நீங்கள் ஏற்றுக்கிறது இல்லையே, எங்களுடைய வட்டத்தில் நீங்கள் இல்லையே, எங்கள் நாட்டில் நீங்கள் எண்ணிக்கையில் குறைவில் தானே, எனவே உங்களுக்கு பிரச்சனை என்றால் அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் விடவில்லை. பிரச்சனை கொடுத்தவர் அவர்
நம்முடைய பின்பற்றக்கூடிய நபராக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹும் கண்டித்திருக்கிறான். உங்களுக்கெல்லாம் தெரியும், மதீனாவிலே யூதர்கள் சிறுபான்மையினராக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதுகாப்பான ஆட்சியை, ஒரு நிலையை அந்த பகுதியிலே ஏற்படுத்தி கொடுத்தார்கள். குரானிலே சூரத்து நிசா என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த நிசா சூராவிலே 105வது வசனத்திலிருந்து 109வது வசனம் வரை ஒரு 5 வசனங்கள் அல்லாஹ் இறக்கினார். இந்த இறக்குதலின் பின்னணி காரணம் இருக்கிறது. சுருக்கமாக சொல்கிறேன், கத்தாதா என்கின்ற ஒரு சஹாபி, அவர் போரில் பயன்படுத்தக்கூடிய கவச ஆடை அது திருட்டு போய்விட்டது. திருடியவர் யார் என்று அப்படியே பின்தொயர்ந்து போனால் ஒரு முஸ்லிமின் வீட்டை அது காண்பிக்கிறது. அந்த முஸ்லிமின் பெயர் என்ன? துஹ்மா பின் இப்ரீக். இவர் இந்த குற்றத்திற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்தார் தெரியுமா? எடுத்து கொண்டு வந்த, திருடி கொண்டு வந்த அந்த உருக்கு சட்டையை, அந்த கவச ஆடையை தன் பக்கத்து வீடு, அவர் அது ஒரு யூதரின் வீடு, அந்த யூதருக்கு பெயர் ஜெய்து பின் சமீன், அவர் வீட்டு தோட்டத்தில் தூக்கி போட்டார். இப்போ பறிகொடுத்தவர் கத்தாதா வந்தார், முஸ்லிமின் வீட்டுக்கு வந்தார், விசாரிச்சாரு, என் உருக்கு சட்டை நீ தான் எடுத்ததாக கேள்வி, உண்மைதானா என்று கேட்டார். அவர் சொன்னார், நானாக எடுக்கவே இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, வேணா பக்கத்து வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க, அங்கே ஒரு யூதர் இருக்கார், அவர் வேணால் சேட்டை செய்திருக்கலாம், அவர் வேணால் ஏதாவது உங்களுக்கு இடங்கள் தரணுன்றதுக்காக வேண்டி எதையாவது செய்திருக்கலாம் என்று அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தார்களும் சேர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே இஸ்லாம் ஒரு விஷயத்தை உலகத்திற்கு பறை அறிவித்து சொல்கிறது, தப்பு செய்தவர், அநீதம் இழைத்தவர் யாராக இருந்தாலும் அவருக்கு ஆப்போசிட்டாக தான் முடிவு வரும். பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சாதகமாக தான் முடிவு வரும். இதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஒரு முஸ்லீம் தப்பு செஞ்சுட்டா ஏற்றுக்கலாமா? ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவர் தப்பு செய்து விட்டால் அதை ஒத்துக்கொண்டு போக முடியுமா? முடியாது. குர்ஆன் எச்சரிக்கிறது, அன்றையிலிருந்து இன்றைய வரை அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. சொல்ல போனால் இந்த நிசா என்கின்ற அத்தியாயத்தில் இந்த 5 வசனங்களுமே இதை தான் உரக்க சொல்கிறது. பாருங்க, நிரபராதி யூதர், அவர் வீட்டிலே இந்த கவச ஆடை, இந்த உருக்கு சட்டை தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. குற்றவாளி ஒரு முஸ்லீம். இப்போ இவரும் இவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து தாளை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி, இவரெல்லாம் தப்பு பண்ணலை, பக்கத்து உள்ள ஒரு யூதர் இருக்கார், அந்த பய பண்ண வேலை தான், அவர் தான் உங்களுடைய ஆடையை திருடி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ல, அவருடைய வீட்டில் போய் பார்த்தா உண்மையிலேயே அந்த தொலைஞ்சு போன சட்டை கிடக்குது. அதை எடுத்துட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த விவகாரம் வரும் பொழுது, யதார்த்த களம் யூதருக்கு எதிராக இருக்கிறது, முஸ்லீமுக்கு சாதகமாக இருக்கிறது, அப்படி தானே? தொலைந்து போன பொருள் இவருடைய வீட்டிலே இருந்தால் திருடர் இவர் தான், அபகரித்தவர் இவர் தான் என்று கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இவர் தான் தூக்கி போட்டாரே. இப்போ யூதரின் வீட்டிலே இருக்கிறது, கள நிலவரம் யூதருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, ஆனால் அவர் தவறே செய்தவர் செய்யாதவர், ஒரு நிரபராதி அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெளிப்படையாக பார்க்கிறார்கள், கள நிலவரம் அவருக்கு சாதகமாக இல்லை. முடிவெடுக்கலாம் என்ற ஒரு நிலை வருகிற பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், இன்ன அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக் லிதஹ்கும பைன الناس بما اراك الله. இந்த வசனத்தை, இந்த வேதத்தை அல்லாஹ் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு இறக்கியிருக்கிறான். நாம் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு இறக்கியிருக்கிறோம். லித்தஹ்கும பைன الناس بما اراك الله, அல்லாஹ் உங்களுக்கு எதை சத்தியம் என்று காட்டுகிறானோ அதன் பிரகாரம் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. வலா தக்குன் லில் ஹாயினீன ஹசீமா, ஏமாற்றியவர்கள் மோசடி செய்தவர்களுக்கு வாதிடக்கூடியவர்களாக நபியை நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஏமாற்றியவர் மோசடி செஞ்சவர் முஸ்லீம், அவருக்கு சப்போர்ட்டா நீங்க போயிடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். இப்படியே இந்த வசனம் நீடுகிறது, 5 வசனம். இப்ப இந்த வசனத்தை இறக்கி அல்லாஹ் உடைத்து விட்டான், தவறு செய்தவரின் முகத்திரையை கிழித்து விட்டான், நிரபராதியாக இருந்த யூதரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். வசனத்தை இறக்கி அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த ஜெய்து பின் சபீன் என்று சொல்லக்கூடிய அந்த யூதர் குற்றமற்றவர், அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தொடர்பும் கிடையாது. இதிலே மோசடி செய்தவர், திருடியவர், அபகரித்தவர் இந்த முஸ்லீம் தான் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி விட்டான் அல் குர்ஆனின் வழியாக.
அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் தான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இப்படியான பாதுகாப்பை நிலைவரச் செய்தது. பாதிக்கப்பட்டவர் அவர் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், அவருக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுத்தந்தது. பாதிப்புக்கு உள்ளானவர், பாதிப்பை ஏற்படுத்தியவர், அவர் நம்ம ஆளா இருந்தாலும் சரிதான், தண்டனைக்கு உட்படுத்தப்படணும், கொண்டு வந்து நிப்பாட்டப்படணும். அதிகாரமும் ஆட்சியும் கையில் இருக்கிறது அல்லது பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கார்ன்றதுனால அவரை விட்டுவிட முடியாது, கடந்து அந்த விஷயத்தை போய்விட முடியாது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாதுகாப்பை தான் இஸ்லாம் வழங்கியது. நபிகளாரினுடைய மகளார் ஜைனப் அம்மா, அவருடைய கணவர் அபுல் ஆஸ் பின் ரபியா, இவர் வந்து மக்காவில் முக்கியமான தலைவர்களில் ஒருவர், ரொம்ப முக்கியமான ஆள். மதீனாவுக்கு போய்விட்ட முஸ்லீம்களை கரு அறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அபுல் ஆஸ் இடத்துல கொஞ்சம் காசு பணத்தெல்லாம் கொடுத்து, வியாபாரத்தில் நல்ல விவரமான ஆள், போய் வியாபாரம் செஞ்சு ரெட்டிப்பான காசு பணத்தை ஈட்டிட்டு வந்து அதை எங்கள்கிட்ட கொடு, அதை வச்சு முஸ்லீம்களை அழிக்க போகிறோம், கூண்டோடு ஒழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அபுல் ஆஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் பொழுது மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு, சஹாபாக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அபுல்லாஸ் கொண்டு வரக்கூடிய மொத்த பொருளாதாரமும் நமக்கு ஆப்போசிட்டா செலவு செய்யப்பட போகுது, நம்மளை அழிக்கிறதுக்காகவே அவங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அபுல்லாஸையும் பிடித்து விட்டார்கள். அவர் கொண்டு வந்த மொத்த சரக்கையும் பிடிச்சிட்டாங்க முஸ்லீம்கள். ராத்திரி நேரம் அபுல்லாஸ் எப்படியோ அவர்களின் கண்ணிலே மண்ணை தூவி விட்டு வெளியே வந்து ஓடி போய், இவருடைய மனைவி யாரு, ஜைனப் அம்மா, ரசூல்லாவுடைய மகள், சொல்ல போனால் அபுல் ஆஸ் ரசூல்லாவுடைய மருமக புள்ள. ஆனா ரெண்டு பேரும், ஜைனப் அம்மா இஸ்லாத்துல இருக்காங்க, அபுல் ஆஸ் இஸ்லாத்துக்கு வரல, ஆப்போசிட் டீம்ல இருக்கிறாரு, இருந்தாலும் கணவன் மனைவி தானே. இவர் என்ன செஞ்சாரு, ஓடி போய் தான் மனைவிட்ட போய் சொல்லி, என்னை எப்படியா காப்பாத்தி, என் உயிரை காப்பாத்தி கொடு, இவங்க என்னை கொண்டு கூடாங்க போல தெரியுது. அந்த அம்மா, நான் உங்களுக்கு அடைக்கலம் தரேன் சொன்னாங்க. மறுநாள் காலை ஃபஜர் தொழுகை முடிந்தது, எல்லாரும் சஃப்ல உட்கார்ந்துருக்காங்க. ஜைனப் அம்மா வீட்டிலிருந்து சத்தம் கேட்குது. என்ன சொல்கிறாங்க, யா ரசூலல்லா, ஜனங்களே, மக்களே, என்னிடத்தில் அபுல் ஆஸ் பின் ரபியா அடைக்கலம் கேட்டு வந்து விட்டார். அடைக்கலம் கேட்டு வந்தவருக்கு உரிய அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் தர வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் சொல்லுகிறது. வந்தவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அவர் வந்து அடைக்கலை கேட்டு வந்திருக்கிறார், பாதுகாப்பு தேடி வந்திருக்கிறார். நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன், அவர் விஷயத்தில் நீங்க யாரும் வரம்பு மீறிவிடக்கூடாது என்று சொன்னார்கள். ரசூல் இல்லாமல் உட்கார்ந்துருக்காங்க தொழுதுட்டு. சஹாபாக்களை பார்த்து திரும்பி ரசூல்லா சொன்னாங்க, நீங்க எல்லாம் எப்படி இந்த வார்த்தையை ஃபர்ஸ்டா கேட்குறீங்களோ அந்த மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்டா கேட்குறேன், என் மகதான் ஜைனப், அதனால பேசி வச்சுட்டுலாம் நாங்கள் வரல, நீங்க எப்படி மொதல் வார்த்தையா கேட்குறீங்களோ இதே மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் வார்த்தையா கேட்குறேன், விவரத்தை நான் போய் கேட்டு வரேன் ஜெயின் அப்படின்னு சொல்லி ரசூல்லா எஞ்சி போனாங்க. என்னம்மா விவரம் கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன அடைக்கலம் கேட்டாரா, சரி அவருடைய பொருள்லாம் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்களேன். ஜைனப் அம்மா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கலாமே. ரசூல்லா சொன்னாங்க, பொருளை வாங்கிட்டது அது எனக்கு சொந்தமானதல்ல, சஹாபாக்கள் எடுத்தது. இது இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராகவே பயன்படுத்தப்பட போகிறது என்பதை அவர்கள் உள்ளுற உணர்ந்து தான் எடுத்திருக்கிறார்கள். எனவே நானா சொன்னானா அது செல்லுபடி ஆகாது, நான் வேணா போய் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போனவர்கள் சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, ரெண்டு உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது, எடுத்ததை நீங்கள் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. உங்களை எதிர்ப்பதற்காக வேண்டிய திரட்டப்பட்ட பொருள் அது, அல்லாவா உங்களுக்கு கையில் கொண்டு சேர்த்துருக்கான், நீங்கள் வச்சுக்கன்னா வச்சுக்கலாம், இல்லை நல்லெண்ணத்தை கருதி அவருடைய நேர்வழியை கருதி நீங்கள் அவரிடத்தில் திருப்பி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் என்னை முகமது ரசூலுல்லாவாக கேட்காதீர்கள், நான் முகமது பின் அப்துல்லாவாக என்னிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நான் அவரிடத்திலே திருப்பி கொடுப்பதை தான் பிரியப்படுகிறேன் என்றார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, உங்க பிரியம் என்னவோ அதுதான் எங்க பிரியம், இதில் நாங்கள் மாற்றம் தெரிவிப்போமா, எல்லாத்தையும் கொடுங்கப்பா. நான் அபுல் ஆஸ் இடத்திலே மொத்தமும் கொடுக்கப்பட்டது, வாங்கி விட்டு போய்விட்டார் அபுல் ஆஸ் பின் ரபியா. மக்காவிற்கு போனார், கொண்டு வந்த மொத்த வியாபாரத்தின் லாபத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு, யார் யார் எவ்வளோ கொடுத்தானோ அவனுக்கு எவ்வளோ லாபமோ என்ன முதலோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு, எல்லாரும் என்கிட்டேருந்து கொடுத்தது எல்லாம் திருப்பி வாங்கிட்டீங்களாம் கேட்டார். உங்களுக்கு தர வேண்டியதா ஒரு பைசா மிச்சம் இருக்கா, இல்லை இல்லை சரியாக கொடுத்துட்டீங்க. இப்போ சொன்னாரு அபுல் ஆஸ் பின் ரபியா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, கலிமா சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கலிமாவை நான் மதினாலேயே சொல்லியிருப்பேன்,
ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்த அந்த மரியாதையும் அவர்கள் கொடுத்த பாதுகாப்பும் அவர்கள் கொடுத்த அடைக்கலமும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்னடத்தையும் இதையெல்லாம் என் மனதை ஈர்த்து விட்டது மதீனாவிலே. அங்கேயே செஞ்சுட்டு பேசாமல் இருந்திருப்பேன், ஆனால் ஏமன நீங்கள் பழி போட்டுருவீங்க பத்தியா, மாமனாரையும் மனைவியையும் பார்த்த உடனே மயங்கி அங்கேயும் உட்காந்துட்டாரு, நம்ம பொருளையெல்லாம் அபகரிச்சிட்டாரு, நம்ம கொண்டு போன கொடுத்த காசையெல்லாம் முத்தையும் முத்தத்தையும் ஆட்டையும் போட்டு விட்டார் என்று நீங்கள் சொல்லி விடுவீர்கள் என்பதற்காக பயந்துதான் உங்களுக்கானதை உங்கள் கையில் நான் சேர்த்து விட்டேன். இப்பொழுது நான் ஒரு தனி மனிதன், நான் என்ன முடிவானாலும் எனக்காக எடுத்துக் கொள்ளலாம், எடுத்து விட்டேன், நான் இனிமேல் முஸ்லீம் என்றார். எதற்கு சொல்கிறேன், ஒரு நாடு மக்களாட்சி மிகுந்த நாடு என்பதனுடைய முக்கியமான அடையாளம் பாதுகாப்பை மிகச்சிறப்பாக யாருக்கும் தேவைப்படுகிறதோ அந்த மக்களுக்கான பாதுகாப்பை உரிய முறையில் கொடுக்கக்கூடிய அந்த பண்பை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இரண்டாவது, வலிமை மிக்க ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கி காண்பித்தார்கள். கோழைகள் அல்ல, பயந்தாங்கொல்லிகள் அல்ல, பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது ஓரம் நின்று வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல, களத்திற்கு வந்து போராடுகிற ஒரு வீரமுக்க சமூகத்தை, ஒரு ஆட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அமைத்தார்கள். எனவேதான் குறைந்த எண்ணிக்கை ஆனால் பெண்ணம்பெரிய கூட்டத்தை அந்த சஹாபாக்களால் வெல்ல முடிந்தது. ரோமர்களுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம், சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? 3000 அல்லது 4000 தான். எதிரி படையில் 2 லட்சம் பேர், 2 லட்சம் பேர். அதற்கு காலித் பின் வலீத் ரதியல்லாஹுடைய தலைமையில யுத்தம் நடக்கிறது. உமர் ரதியல்லாஹ் கடிதம் போடுறாங்க, இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைத்தவுடன் உங்களுடைய தலைமையை நீங்க அப்படியே விட்டுட்டு அபூபைதாவுடைய தலைமையில நீங்க சேர்ந்துக்கணும், நீ ஒரு படை வீரர் அவ்வளவுதான், அவருடைய தலைமையில் சேர்ந்து நீங்கள் யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டும். காலித் ரதியல்லாஹ் கடிதம் வந்த உடனே தலப்பாய கடத்தினாங்க, இனிமேல் நீங்க தான் தளபதி, நான் உங்களுடைய சராசரி ஒரு தொண்டன், பதவிக்கோ அல்லது பொறுப்புக்கோ எனக்கா உனக்கா என்ற சண்டை எல்லாம் அந்த வலிமை மிக்க சமூகத்திடத்தில் இல்லை. அல்லாவிற்காக வேண்டி களத்தில் நிற்கிறோம், எதுனாலும் ஓகே எடுத்துக்கலாம், எந்த விஷயமானாலும் சரி, தளபதியா அதையும் செய்ய தயார், ஒரு சராசரி தொண்டனா அதையும் ஏற்க தயார். இந்த மனோநிலைமை சஹாபாக்களிடத்தில் இருந்ததினால்தான் குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் இருந்த கூட்டம் பெண்ணம்பரிய கூட்டத்தை வெற்றி பெற்றது. கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசீரத்தம் பிஇதுனில்லா, எத்தனையோ படைகள், சின்ன சின்ன படைகள் தான், பெண்ணம்பரிய படைகளை அது வெற்றி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியான வலிமை மிக்க ஒரு ஆட்சியை, ஒரு சமூகத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலே உருவாக்கினார்கள். இன்னைக்கு நம்ம பகுதியை காப்பாற்ற முடியலையே, எப்படி எல்லாமோ பேசுகிறார்களே, 46 இன்ச்சுங்கிறான் 56 இன்ச்சுங்கிறான், ஆனால் சீனா உள்ளே வந்து எத்தனையோ நகரங்களை கைப்பற்றிக் கொண்டே போகிறான், தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்து கொண்டே போகிறான். அதையெல்லாம் பேசுவதற்கு இங்கே நாதியும் இல்லை, திராணியும் இல்லை, இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்கிலே குளிதோண்டிருக்கிற பொழுது திட்டம் போட்டார்கள், நம்முடைய இந்த ஆட்சியின் பரப்பளவு, இந்த சத்திய இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை, அதனுடைய தொலைநோக்கு பார்வை என்ன தெரியுமா? இந்த மதீனாவோடு சுருங்கி விடாது இந்த மார்க்கம், இந்த சத்தியம் ரோமாபுரியை கைப்பற்றும், பாரசீகத்தை கைப்பற்றும், யமனை கைப்பற்றும், இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் இந்த சத்தியத்தை கொண்டு போய் நாம் சேர்ப்போம். அதற்கு மிகச் சிறப்பாக ரசூலுல்லாஹ் வலிமை மிக்க சமுதாயத்தை உருவாக்கி அதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். உடலாலும் வலிமை மிக்கவர்கள், உள்ளத்தாலும் மனதாலும் இறை நம்பிக்கையாலும் வலிமை மிக்கவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காண்பித்தார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, மிகச்சிறப்பான ஆட்சியை தருவதற்கு பெருமானார் போட்ட திட்டங்களில் முதன்மையானது, முக்கியமானது, பசி இல்லாத வறுமை இல்லாத ஒரு சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள், இல்லையா? உலகத்திலேயே பெரிய பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய நாடு நம்முடைய இந்திய நாடு. ஆனால் வேதனை என்ன தெரியுமா? இன்னொரு பக்கம், மறுபக்கம் சொல்கிறேன், கேளுங்கள். உலகத்திலேயே அதிகமான யாசகர்கள் இருக்கக்கூடிய நாடும் இங்கே தான். ஏழைகள், ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் உணவு என்ற எண்ணிக்கையில் சாப்பிடக்கூடியவர்களின் எண்ணிக்கை லட்சங்களை தாண்டி நிற்கிறது. ஒருவரின் சராசரி வருமானம், ஒரு குடும்பத்தின் தலைவரின் சராசரி வருமானம் 15 ரூபாய் கூட இல்லை என்கின்ற எண்ணிக்கையில் இங்கே எக்கச்சக்கமான குடும்பங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை இல்லாத, பசி இல்லாத ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினார்கள், இல்லையா? ஒருவர் யாசகம் கேட்டு நபியிடத்திலே வருவார், வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் 1 ரூபாயும் 2 ரூபாயும் போட்டு உடல, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். உழைக்க முடியுமா? முடியும். உழைத்தால் என்ன என்று கேட்டு வெறுமின்னு அந்த வார்த்தையோடு நல்லா தானே கை காணும்,
போய் சம்பாதிக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பலை. அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்தார்கள், அதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். என்ன இருக்குது உங்களிடத்திலே? ஒரே ஒரு போர்வை தான் இருக்குது, ஒரே ஒரு குவளை இருக்கிறது. கொண்டு வாங்க, நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொண்டு வந்து ரபியிடத்திலே கொடுத்தார். கொடுத்தவுடன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏலம் போட்டார்கள். யாருக்கு வேண்டும், எவ்வளவுக்கு வேண்டும் கேட்டார்கள். அப்படியே அந்த ஏலம் கூடியது, 2 தீனார் என்று கிடைத்தது. அந்த 2 தீனாரிலே 1 தீனாரை அவர் கையிலே கொடுத்து, மரம் வெட்டுவதற்கு கோடாரி வாங்குங்கள், மரத்தை வெட்டு உழையுங்கள், காசை சம்பாதியுங்கள். இன்னொரு தீனாரை கையில் கொடுத்து, உங்கள் வீட்டுக்கான தேவைக்கு நீங்கள், சாப்பாட்டுக்கு தேவைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து விட்டு வாருங்கள் என்றார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்களை சொல்லி, இத்தனை நாட்கள் உங்களை நான் சந்திக்க கூடாது, அத்தனை நாட்களுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்க வேண்டும், கையேந்தும் நிலையில் இருக்கிற நீங்கள் கொடுக்கும் நிலைக்கு வர வேண்டும் என்றார்கள். மாறினாரா இல்லையா? இதுதான் பெருமானாரின் பொருளாதார திட்டம். பசியை நீக்குவதற்கு வெறுமின்ன வார்த்தை ஜாலங்களில் பேசிவிடவில்லை. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு கவர்னராக அனுப்புகிற நேரத்திலே முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு இடத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் யமனுக்கு போகிறீர்கள், ஆட்சியாளராக போகிறீர்கள், மக்களை ஆளக்கூடிய அந்த மகத்தான பொறுப்பை உங்களுக்கு தந்திருக்கிறான், நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் எப்படியான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் நிறைய சொன்னாங்க. மார்க்கத்தை சொல்லணும், தொழுகையை சொல்லணும், அதே போன்ற வரிசையிலே ஜக்காத்தை சொன்னார்கள். ஜக்காத் என்பது எப்படியான பயன்பாடு தெரியுமா? துஹது மின் அக்னியாயிஹிம் வ துரது இலா ஃபுகராயிஹிம். செல்வந்தர்களிடத்திலிருந்து அது வாங்கப்பட்டு ஏழைகளுக்கு அது பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகம். ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வீங்கிக் கொண்டிருப்பது அது வளர்ச்சி அல்ல, அது வீக்கம், அது ஆபத்தானது. வளர்ச்சி என்பது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும், எல்லோருக்குமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கான திட்டத்தை ஜகாத்தில் போட்டார்கள் பெருமானார், சதகாவில் போட்டார்கள் பெருமானார், கடன் கொடுத்து வாங்குங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டில் லஞ்ச லாவண்யங்கள் ஒழிக்க சொன்னார்கள். முறையற்ற விதத்திலே ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை, அது தவறானது என்பதை சுட்டி காண்பித்தார்கள் இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் புலம்பக்கூடிய விஷயம் என்ன? நாங்கள் இருந்த நிலை அப்படியே தலைகீழாக மாறிப்போம். எங்கள் வியாபாரத்தில், எங்கள் தொழிலில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், எவ்வளவு தூரம் நாங்கள் பொருளாதாரத்திலே நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறோம் என்பதை சின்ன வியாபாரிகளிலிருந்து பெரும் பெரும் தொழிலாளர்கள் வரை சொல்லக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ முஸ்லீம்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களாட்சியின் வெளிப்பாடாய் கொடுத்த 3வது முக்கியமான விஷயம், மிகச்சிறந்த வறுமையை மாற்றி அமைப்பதற்கு திட்டம் தந்தார்கள், பசியற்ற சமூகத்தை உருவாக்கி தந்தார்கள், ஒரு பசித்தவருக்கு உணவு கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவு என்பதை பட்டியலிட்டார்கள். வளமான சமூகம் அது பசி இல்லாத, வறுமை இல்லாத சமூகம் தான் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்துக் கொடுத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஆக இந்த 3 விஷயம்தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களாட்சிக்காக வேண்டி போட்டு கொடுத்த அதி அற்புதமான வரையறைகள். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலச்சூழலில் நம்முடைய நாடு இந்த 3 விஷயத்தில் எப்படியான போக்கில் இருக்கிறது என்பதை உங்கள் உள்ளத்திற்கே கேள்வியாக வைக்கிறேன். இங்கே பயமற்ற சூழல் உருவாகி இருக்கிறதா? ஒரு சமூகம் சிறுபான்மை சமூகம் என்பதனாலே அது ஓரம் கட்டப்படுவதும், அது 2ம் தர குடிமக்களாக பார்க்கப்படுவதும், தொடர்ச்சியாக அநீதத்திற்கு உள்ளாக்கப்படுவதும், இதுவெல்லாம் வெளியிலிருந்து வந்தால் கூட பரவாயில்லை, முறைப்படுத்தப்பட்டு அதிகாரத்தின் தோரணையில் வெளிப்படுவதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமும் வருத்தமும் இல்லையா? பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு நாம் இந்த நாட்டை மேன்மைப்படுத்தியிருக்கிறார்களா அல்லது கீழே அதல பாதாளத்தில் கொண்டு தள்ளியிருக்கிறார்களா என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அந்த மக்களாட்சி வேண்டுமென்றால் பெருமானாரின் இந்த 3 அம்ச திட்டங்கள் வேண்டும். வருஷா வருஷம் குடியரசு தினத்தன்று சில நபர்களுக்கு விருது வழங்குகிறார்கள் இல்லையா? இந்த வருஷம் கூட மத நல்லிணக்கத்துக்கான கோட்டை அமீர் விருது என்று ஒரு விருது வழங்குறாங்க. மத நல்லிணக்கத்துக்காக வேண்டி பாடுபட்டவர் கோட்டை அமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெருமகனார், அவருடைய பெயரிலே ஒரு விருது. அந்த விருது இந்த வருஷம் யாருக்கு தெரியுமா கிடைச்சிருக்குது? முகமது ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர். அந்த வாலிபருக்கு எதற்கு இந்த வருது என்றால், அவர் ஒரு இணையதள பக்கம் வைத்திருக்கிறார், ஆல்ட் நியூஸ், ஒரு இணையதள பக்கம். அந்த பக்கம் எதை அதை வைத்து என்ன செய்கிறார், என்னதுமா செய்கிறாரு, இன்னைக்கு மலிந்திருக்கக்கூடிய அதிகமான பயன்பாடு எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது இணையம். அந்த இணையத்திலே உண்மையோடு சேர்ந்து பல பொய்களும் திரிப்புகளும் கலந்து உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படியே உருமாயிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே வருது.
இந்த ஃபேக் நியூஸை ஃபுல்லாக எடுத்து செக் பண்ணி இது உண்மைதானா பொய்யா என்பதை கண்டறிந்து உண்மையான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தான். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர், தேன்கனிக்கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ஜுபேர். அவர் வேலை பார்க்கறது பெங்களூரில். அவருக்கு இந்த கோட்டை அமீர் விருது, மத நல்லிணத்துக்கான கோட்டை அமீர் விருதை தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. எதற்கு அவர் கொடுக்கிறது என்றால், ஃபேக் நியூஸை செக் பண்ணுறதுக்காக வேண்டி மட்டும் இல்லை, அந்த ஃபேக் நியூஸ்னால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது, ஏற்பட்டது. நான் ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன், கேட்டுங்க. இன்னைக்கான இந்த மக்களாட்சி நடைபெறுகிற இந்த மண்ணில் எப்படியான விஷயங்கள் எல்லாம் தூவப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதற்கு இந்த ஒன்று உதாரணமே போதும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. என்ன வீடியோ தெரியுமா? தமிழ்நாட்டில் வடக்கே இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், அவங்களுக்கு சரியான பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ அப்படி வைரலாச்சு. இது வைரலான பின்னாடி எந்த பெரிய பாதிப்பு ஏற்படுது தெரியுமா? வடக்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் தமிழ்நாடு மீது ஒரு விதமான ஒரு கோர பார்வை. அப்போ அரசு வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பை வழங்குறது இல்லையான்னு சொல்லி இதை கண்டறிஞ்சு அந்த வீடியோ நடந்தது எங்கே, அந்த பிரச்சனை எங்கே நடந்துச்சு ஃபுல்லாக செக் பண்ணி முகமது ஜுபேர் என்ன செய்தார், இந்த பிரச்சனை முதல்ல தமிழ்நாட்டில் இந்த வீடியோ நடக்க எடுக்கவே இல்லை, இது எடுக்கப்பட்டது ஹரியானாவில். ஹரியானாவில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே சேர்த்து கோர்த்து போட்டு இங்கே ஏதாவது அதை வைத்து கலவரம் செய்து விடலாமா, அதை வைத்து எதையாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேடி விடலாமா என்ற சிந்தனையில் பரப்பப்பட்டது அப்படின்றத சொன்னார். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்னு ஒரு எக்ஸ்பிரஸ், அதில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒடிசாவிலே ரொம்ப பதற வைக்கக்கூடிய விபத்து, பல நூறு உயிர்களை அது காவு வாங்கியது. அது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விபத்து. விபத்து என்பது யதார்த்தமாக நடப்பது தானே, எதுவும் திட்டமிட்டு நடப்பது. ஆனால் அந்த விபத்தை எப்படி தெரியுமா பரப்புனாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த விபத்து நடந்த இடத்திற்கு பக்கத்திலே ஒரு மசூதி இருப்பதை போன்று ஒரு புகைப்பட காட்சி. அந்த விபத்து நடந்து வெள்ளிக்கிழமை. அப்போ என்ன போடுறா, இந்த விபத்திற்கு உள்ளடி காரணம் முஸ்லீம்கள், அவங்க தான் ஜும்மா தொழுதுட்டு வந்து வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு வந்து இந்த விபத்து நடப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக ஆகி போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் பொதுவாகவே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான அவலம் என்ன தெரியுமா, உண்மை வேகமாக பரவாது, பொய் வேக வேகமாக பரவும், இல்லாத பொல்லாதது வேக வேகமாக பரவும். இப்போ இந்த விஷயத்தை எடுத்து போட்டு அப்போ முஸ்லீம்களும் இந்த பள்ளிவாசலேருந்து வந்து தான் இங்கே வந்து ஏதோ செஞ்சுருக்காங்க, இந்த விபத்து நடந்து போச்சு. இந்த ஆல்ட் நியூஸ் ஜுபேர் என்ன செய்தார் தெரியுமா, முகமது ஜுபேர் அதை எடுத்து ஆராய்ந்து பார்த்து கடைசியில் முதல்ல எந்த இடத்துலேருந்து தொழுதுட்டு வந்தாங்கன்னு இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கோ அது முதல்ல பள்ளிவாசலே கிடையாது, அது பள்ளிவாசலே கிடையாது. பள்ளிவாசலின் அமைப்பில் இருக்கக்கூடிய சொல்ல போனால் ஒரு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் இதை செய்தார். இதை செய்ததுனால் என்னங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. இது அப்படியே விட்டிருந்தால் இந்த விபத்தை மையப்படுத்தி அல்லது இந்த தொழிலாளர்கள் பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு பெருங்கொண்ட கலவரம் இரு சமூகங்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கலாம், அதை தடுத்து நிப்பாட்டிய வேலையை ஆல்ட் நியூஸ் ஜுபேர், ரொம்ப சின்ன வயசு அந்த பையனுக்கு, 24-25 வயசு தான் அவன் நினைக்கிறேன் எனக்கு தெரியுது, அந்த பையன் இந்த வேலையை செய்தார். இதே போன்று பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதனாலே அவரை ஊக்கப்படுத்தும் விதமாக கோட்டை அமீர் விருது, மத நல்லிணக்க கோட்டை அமீர் விருதை வழங்கி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அவரை கௌரவித்திருக்கிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்றைய காலச்சூழலில் பாதுகாப்பு இல்லை என்பது ஒருபுறம் இருக்க, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிம்பத்தை, முஸ்லீம்களுக்கான ஒரு நல்ல எண்ணத்தை சிதைப்பதற்கான வழி எங்கெல்லாம் உண்டோ அதையெல்லாம் தேடி தேடி போய் அலசி ஆராய்ந்து அவதூறுகளை பரப்பி இல்லாத பொல்லாத செய்திகளை போட்டு முஸ்லீம்களை ஒரு விதமான குற்ற உணர்ச்சிக்கு உள்ளானவர்களாக, இது அடுத்தவங்க பார்க்குறாங்கன்றது வேற, முஸ்லீம்களை முஸ்லீம்களே பார்க்க வைக்கணுன்ற திட்டத்திலே செயல்பாட்டின் கீழே செயல்படக்கூடிய நிலையில்தான் இன்றைய சூழலில் நாடு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஆல்ட் நியூஸ் ஜுபைரை போன்று மிகச்சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டி தந்த அதி அற்புதமான முன்மாதிரியான அந்த வழிகாட்டுதலை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அதற்கு வாய்ப்பை அளிக்கானாக. எல்லா விதமான கெடுதிகளிலும் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலும் எல்லா சூழ்ச்சிக்கும் மேலாவன் மேலான சூழ்ச்சியை மிக்கவன் அல்லாஹ், அவனே அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறி வைப்பானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها فإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أعطوا كل ذي حق حقا صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தால் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் அமானிதங்களை உரியவர்களுக்கு ஒப்படையுங்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான், அமானிதங்களை உரியவர்களிடம் நிறைவேற்றி விடுங்கள். நீங்கள் யாரிடத்திலாவது தீர்ப்பு செய்யும் சூழல் ஏற்பட்டால் நீதமாக தீர்ப்பு செய்யுங்கள் என்பது குர்ஆனுடைய கட்டளை வாக்கியம். உலகம் முழுக்க ஜும்மா நாளின் மெம்பர் படியில் ஓதப்படுகிற குத்துபாவினுடைய கடைசியில் இதே விஷயம்தான் சொல்லப்படும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் நீதத்தையும் அடுத்தவர்களுக்கான உபகாரத்தையும் உங்களுக்கு உத்தரவிடுகிறான். அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைப்பது என்பது பல வகை. தனி மனிதன் சந்திக்கிற மேற்கொள்ளுகிற அமானிதங்கள் உண்டு. ஒரு குடும்ப தலைவனுக்கு கீழே இருக்கிற குடும்பம் எல்லாம் அமானிதம். சமூக பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கீழே பொறுப்பில் வருவதெல்லாம் அமானிதம். அந்த அடிப்படையில் நாட்டிற்கு ஆட்சியாளர்களாக இருப்பவர்களுக்கு கீழ் நாடும் நாட்டு மக்களும் அவர்களின் உடைமைகளும் உரிமைகளும் இதுவெல்லாம் அமானிதம். அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் அமானிதங்களிலேயே மிக உச்சகட்டமான அமானிதம், ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்கள் அந்த நாட்டு மக்களிடத்திலே செலுத்த வேண்டிய ஒப்படைக்க வேண்டிய அமானிதமும் நீதமும் பொறுப்புணர்வு. நாம் இன்றைக்கு இந்தியாவினுடைய 75வது குடியரசு தினத்திலே இந்த ஜும்மாவை சந்திக்கிறோம். குடியரசு என்னொரு வார்த்தையும் முடியாட்சி என்னொரு வார்த்தையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். பரம்பரை பரம்பரையாய் வாரிசுகளாய் வாழையடி வாழையாய் தந்தைக்கு பின்னாலே மகன், மகனுக்கு பின்னாலே பேரன் என்று அடுத்தடுத்து ஆட்சியாளர்கள் வந்தால் அதற்கு பெயர் மன்னராட்சி, அதற்கு பெயர் முடியாட்சி. தந்தை இருந்தார், தந்தைக்கு பின்னாலே மகன், இளவரசனாக இருந்தவன் அரசனாகுவான், அதற்கு பின்னாலே அவன் மகன். இப்படி நாட்டு மக்களுக்கு பங்களிப்பெல்லாம் இல்லாமல் ஒரு குடும்பத்தினுடைய வாரிசு சொத்தாய் தந்தை மகன் பேரன் என்று சொல்லி வாரிசு அரசியல் நடக்குமானால் அதற்கு பெயர் மன்னராட்சி என்கிறோம், முடியாட்சி என்கிறோம். குடியரசு என்பது இதற்கு நேர் மாற்றமானது. யார் ஆள வேண்டும் என்பதை மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள், அதற்கு பெயர் குடியரசு. அந்த அடிப்படையில் அரசனாக இருப்பவன் அல்லது அமைச்சனாக இருப்பவன் அல்லது ஆளுநராக இருப்பவன் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒப்படைப்பான், இதைத்தான் குடியரசு என்று சொல்லுகிறோம்.
அந்த அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு அரசன் நாட்டு மக்களுக்கான ஒட்டுமொத்த அமானிதத்தை அவன் சரியாக செய்ய வேண்டும். பொறுப்பு என்பது எப்பவுமே நாம் மறுமையில் சந்திக்க இருக்கிற நெருப்பு. அபூதர் எந்த காலத்திலும் அவர்கள் பதவி கேட்டதில்லை. திடீரென்று என்ன நினைப்பு வந்ததோ, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பதவிக்கு வருகிறார்கள், நாம் ஏன் பதவிக்கு வரக்கூடாது என்று நினைத்தாரோ என்னவோ, ரசூலுல்லாவிடத்தில் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் வல்லைத புலானன் வல்லைத புலானன், அவரை நியமித்திருக்கிறீர்கள், இவரை நியமித்திருக்கிறீர்கள், இவருக்கு பதவி கொடுத்திருக்கிறீர்கள், அவருக்கு பதவி கொடுத்திருக்கிறீர்கள், நிமலம் துவல்லினி, என்ன ஏன் பதவியில நியமிக்கலன்னு கேட்டாங்க. இதுவரை அப்படி கேட்டவரும் அல்ல, ஏன் காசு பணங்கள் கூட சேர்த்து வைத்தவர் அல்ல, முற்றிலுமாக உலகத்தை வெறுத்த துறந்த முற்றும் துறந்த சஹாபி. பதவி கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அவருடைய தோளை தட்டி சொன்னார்கள், யா அபதர் இன்னக தஈஃபுன் வ இன்னஹா அமானது. அபூதர்ரே, நீங்கள் ரொம்ப பலவீனமானவர், அது மட்டுமல்ல பொறுப்பு என்பது பெரிய அமானிதம். வசதகூனு நதாமத்தன் யௌமல் கியாமா, மறுமையிலே இதுதான் பெரிய கை சேதம், அதனால் அது உனக்கு வேண்டாம். நான் மனதார உங்களை அதில் நியமிக்கவில்லை, நீங்கள் அதற்கு பொருத்தமல்ல, நீங்கள் பலவீனமானவர், மறுமையிலே கை சேதப்படும் ஒரு சூழல் உங்களுக்கு வேண்டாமே என்றார்கள். அதோடு போனவர் அதற்கு பிறகு கேட்கவில்லை. எந்த பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பு என்பது பெரிய அமானிதம். அந்த அமானத்து மிஸ் ஆனால் நதாமத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அது மிகப்பெரிய கை சேதமாகும். சொன்னார்கள், சத்தகூனு நதாமத்தன் யௌமல் கியாமத்தி இல்லாமல் அஹத பிஹக்கிஹா, யார் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அது கை சேதமாக அமைந்துவிடும் என்று சொன்னார்கள். பொறுப்பை கேட்டு பெறுகிற போது, குறிப்பாக ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்கள் அந்த பொறுப்புக்கு வருகிற போது சரியாக செய்வோமா, பாரபட்சம் இல்லாமல் நடப்போமா, எல்லாரிடத்திலும் சமத்துவத்தோடும் சமநீதியோடும் நாம் நடப்போமா என்றெல்லாம் தெரிந்துதான் வர வேண்டும். அதனால்தான் நாட்டின் அமைச்சர்கள், பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பு வைப்பவர்கள் அத்தனை பேரும் பதவி பிரமாணமும் சத்திய பிரமாணமும் எடுக்கிற போது எந்த பாரபட்சமும் இல்லாமல் நான் இந்த நாட்டை நடத்துவேன் என்கிற உறுதி அவர்கள் தந்தாக வேண்டும். அதுதான் பதவி பிரமாணம். அந்த பிரமாணத்தை எடுத்துக்கொண்டுதான் பொறுப்புக்கு வருகிறார்கள். அப்படியானால் அந்த பொறுப்பு மிகப்பெரிய அமானிதம் அல்லவா? நாம் சரியாக செய்வோம் என்றிருந்தால் பொறுப்பை கேட்கலாம், கேட்டு வாங்க கூடாது என்றல்ல, கேட்கலாம். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தினுடைய அரசரிடத்திலே போய் கேட்டார்கள், என்னை கஜானாவுக்கு பொறுப்புதாரியாக நியமியுங்கள், அதாவது நிதி அமைச்சராக என்னை ஆக்குங்கள், நான் தேவைப்பட்டதை செய்கிறேன் சொன்னார்கள். அந்த பொறுப்பிற்கு வந்தார்கள். அந்த பொறுப்பில் அவர்கள் சரியாய் நின்று வென்றார்கள். அல்லாஹ்விடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி இன்னக அந்தல் வஹ்ஹாப், எனக்கு பின்னால வேற யாருக்கும் கொடுக்காத அளவு பெரிய அரசாட்சி எனக்கு வேண்டும். நீ வஹாபாக இருக்கிறாய், நீ பெரிய கொடையாளர், கொடு என்று கேட்டார்கள். அதன்படியே பெற்றார்கள். அதன்படியே நின்று செங்கோல் செலுத்தி மிகச்சரியாக வெற்றி கண்டார்கள். பொறுப்பும் பதவியும் உறுதியாக நாம் அதை செய்வோம் என்றிருந்தால் கேட்டு பெறலாம், தவறில்லை. ஹிஜ்ரத்திற்கு ஊரை விட்டு துரத்தப்பட்ட நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னால் எந்த காலத்திலும் கேட்காதவர்கள் வாய் திறந்து கேட்டார்கள், வஜ்அல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா, யா அல்லாஹ் எனக்கு உதவியாய் அதிகாரத்தை கொடு,
எனக்கு அதிகாரம் வேண்டும் கொடு. எப்போதாவது அதிகாரம் கேட்டார்களா? கிட்டத்தட்ட 51 வயது வரைக்கும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதில்லை. வாழ்வாதாரங்கள் எல்லாம் முடக்கப்படுகிற போது, நீ ஊரை விட்டு போ என்று துரத்தப்படுகிற போது, தங்களின் பிறந்தகத்தை வாழ்ந்தகத்தை விட்டும் அவர்கள் வெளியேற வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்த சூழலில் அவர்கள் திணிக்கப்பட்ட போது கேட்கிறார்கள், எனக்கு அதிகாரம் வேண்டும், உதவி செய்யும் அதிகாரமும் ஆட்சி அமைப்பும் வேண்டும் என்று கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி நாட்டு மக்களுக்கு பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு அரசு அல்லது அரசர் அல்லது ஒரு அமைச்சரவை அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் பாரபட்சம் இல்லாமல் நடத்த வேண்டும். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அமைத்த இஸ்லாமிய அரசுகள் எல்லாம் இதற்கு முன்மாதிரி. அன்றைக்கு அரபகத்திலே தொடங்கிய கலீஃபாக்களின் ஆட்சி, அதற்கு பின்னாலே அப்பாசியாக்களின் ஆட்சி, உமவியாக்களின் ஆட்சி, உஸ்மானியாக்களின் ஆட்சி, உலகம் முழுவதும் பறந்து விரிந்து இந்திய கடைக்கோடியில் வந்த முகலாயர் ஆட்சி வரைக்கும் இஸ்லாமிய அரசின் அல்லது இஸ்லாமிய செயல்பாடுகளின் நேர்த்தியான தன்மைகளை அந்த ஆட்சிகளிலே பார்த்திருக்கிறோம், பார்க்க முடிந்தது. பிற்படுத்தப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று அன்றைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை சையீது என்று கூப்பிட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சையீத் என்றால் தலைவர். ஒரு நீக்ரோவை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களில் ஒருவராயிருக்கிற பிலாலை நாட்டின் ஜனாதிபதி தலைவர் என்று கூப்பிடுவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் கூப்பிட்டார்கள். எல்லாரும் சமம், பிலாலுக்கும் அந்த மரியாதை. பூர்வ குடியாக அரபகத்திலேயே பிறந்த கருப்பு நிறம் அல்லாதவனுக்கும் அதே மரியாதை. இந்த சமத்துவம் தான் குடியரசினுடைய அர்த்தம். ஒரு நாட்டிற்கு கீழே ஜாதியின் பாகுபாடு இருக்கக்கூடாது, மதத்தால் பாகுபாடு இருக்கக்கூடாது. அதை உறுதி செய்தால் தான் அதற்கு பெயர் குடியரசு. இன்றைக்கு நாட்டிலே நிலவுகிற சூழல் உண்மையான குடியரசு தத்துவத்தை பிரதிபலிக்கிறதா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே வைக்கிறோம். இஸ்லாம் அரியணை ஏறுவதற்கு முந்தைய காலம் எவ்வளவு தூரம் கருப்பு நிறத்து அடிமைகள் கேவலப்படுத்தப்பட்டார்கள். பொது உணவகங்களில் பொது திண்ணைகளில் பொது சபைகளில் அங்கே எழுதி போடப்பட்டிருக்கும், என்ன தெரியுமா? இங்கே நாய்களுக்கும் கருப்பினத்தவருக்கும் அனுமதி இல்லை. கருப்பினத்தவன் பப்ளிக்கோடு ஒருவனாய் உட்கார்ந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட முடியாது. அவர்களெல்லாம் கூடி பேசக்கூடிய ஒரு சபையில் அவன் போய் அமர்ந்து கருத்து சொல்ல முடியாது. நாயையும் நீக்ரோவையும் ஒன்றாக்கி வைத்துவிட்டு இவர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கேவலமாக இருந்த ஒரு பூமியில்தான் பிலால் உச்சாணி கொம்பில கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். கஅபாவில் வாங்கி சொல்லுவது அல்லமா அஹமது ஷவுகி என்றொரு அரபு உலகத்தினுடைய அற்புதமான கவிஞர், அவர்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி எழுதுகிற போது சொல்லுவார், பிலாலே, ஒரு நேரத்தில் நீங்கள் அடக்கு முறைக்கு ஆர்ப்பட்டு பாலைவனத்து மண்ணிலே பாறாங்கல்லை தூக்கி உங்களை நட்டிய போது உலகத்திலேயே ஒரு பாறாங்கல், ஒரு பாறை, ஒரு கல் உங்கள் நெஞ்சில் மீது உட்கார்ந்தது. அதற்கு பகரமாகத்தான் இறைவன் உலகத்திலே இருக்கிற கற்களை எல்லாம் விட உயர்ந்த கல்லாக இருக்கிற கஅபா அதிலே உங்களை மேலே ஏறி நிற்க வைத்தான். எந்த கல்லுக்கு கீழ் நீங்கள் இருந்தீர்களோ அகில உலகத்தின் கல்லுக்கெல்லாம் மேலான கல்லில் அதன் மேல் ஏறி நின்று கொள்ளுகிற ஒரு மிகப்பெரும் வாய்ப்பை இஸ்லாம் வழங்கியது அல்லவா? இதுக்கு பேரு சமத்துவ குடியரசு. அதுதான் செக்யூலர், அதுதான் டெமோக்ராட்டிக். இதுக்கெல்லாம் அர்த்தம் அதுதான். ஆட்சியாளர்களுடைய அமானிதங்கள் சரியாக பேணப்படுமானால் அந்த நாடு குடியரசு நாடு. அதுதான் குடியரசினுடைய தத்துவம். அதற்கு பெயர் தான் டெமோக்ரசி. முதன் முதலாக கலீஃபாவாக பொறுப்பேற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் முறை மக்களுக்கு உரையாற்றுகிறார்கள். ஏன் இந்த வார்த்தை? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் சொன்னார்கள், முதன் முதலாய்
பதவியேற்கிற போது நாட்டு மக்களில் அறிவுஜீவிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபையில், அன்னலாரின் எஞ்சிய தோழர்கள் எல்லாம் வீற்றிருக்கிற அவையில் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த நாட்டை பொறுத்தவரை நான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறேன். உங்கள்ல யார் சிறுபான்மையோ அவர்கள் தான் என்னிடத்திலே பலம் வாய்ந்தவர்கள். உங்களிடத்திலே யார் பலமானவர்களோ அவர்கள் என்னிடத்திலே சிறுபான்மையினர். இந்த வார்த்தையை சொல்லித்தான் அவர்களுடைய பதவி பிரமாணம் துவங்குகிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாட்டின் சிறுபான்மை மக்கள் தான் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்களாய், எல்லா வகையிலேயும் பாதிக்கப்படாதவர்களாய், பாரபட்சத்திற்கு அப்பாற்பட்டவர்களாய் ஒரு நாட்டில் வாழுகிற சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்க வேண்டும். அது ஒரு நல்ல அரசுக்கான அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு பின்னாலே அவர்களை தொட்டு தொடர்ந்த இஸ்லாமிய ஆட்சிகளில் ஆட்சியின் சட்டம் என்ன தெரியுமா? தேவைப்படுகிற போது உணவே இல்லை என்றாலும் நாட்டு மக்களுக்கு உணவு தர வேண்டிய கடமை அரசுடையது. உணவு தர வேண்டும், அதற்கு பிறகு உடை தர வேண்டும், இடம் தர வேண்டும், கல்வி தர வேண்டும், மருத்துவம் தர வேண்டும். அரசின் கடமைகள் ஐந்து. இஸ்லாமிய அரசினுடைய பைலா, இஸ்லாமிய அரசினுடைய சட்ட புத்தகம், இஸ்லாமிய அரசினுடைய அரசியல் நிர்ணயம், இந்த அஞ்சும் தர வேண்டும். உணவு, உடை, இடம், கல்வி, மருத்துவம் அஞ்சும் இலவசமாய் தர வேண்டும். அதனால்தான் இஸ்லாமிய அரசுகள் ஆண்ட இடங்களில் தனியார் பள்ளிக்கூடத்திற்கு அனுமதி இல்லை. நீங்கள் மதீனாவிலே தொடங்கி கூஃபாவிலே, பக்தாதிலே, பசராவிலே என்று நீண்ட கால இஸ்லாமிய பேரரசுகளின் ஆட்சி காலத்தில் தனியார் பள்ளிக்கூடம் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு இடத்துல ஆசிரியராக பணிபுரிபவர் தன்னுடைய எஞ்சிய நேரத்தில் டியூஷன் எடுக்க முடியாது, எடுப்பதற்கு அனுமதி இல்லை. நாட்டு மக்கள் அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான மருத்துவம் எல்லாம் அரசே ஏற்க வேண்டும். இதில் தனியார் மருத்துவமனை, தனியார் பள்ளிக்கூடங்கள் என்றெல்லாம் வருகிற போது ஏற்படும் பின்விளைவுகளையும் தூர நோக்காய் அந்த சுரண்டல்களை தெரிந்து தடை போட்டது இஸ்லாத்தினுடைய ஆட்சி முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த ஒரு இஸ்லாமிய குடியரசு என்பது ஹலீஃபாக்களாலும் அதற்கு பின்னோர்களாலும் எவ்வளவு நேர்த்தியாய் கொண்டு வரப்பட்டது. ஒரு நல்ல ஆட்சி முறைக்கு தேவையான பயிற்சியை நபிமார்களுக்கு ஆடு மேய்க்கிற போதே அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டார். எல்லா நபியும் ஆடு மேய்த்தார்கள் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்தார்கள் அல்லவா? புகாரி ஷரீஃபின் விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆடு மேய்த்தது ஏன் என்று மூன்று காரணம் எழுதுவார்கள். நபிமார்கள் எல்லாம் ஆடு மேய்த்தது ஏன் தெரியுமா? தம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த மந்தை, அந்த ஆடு, நூறோ இருநூறோ ஆயிரமோ, இதெல்லாம் நம் பொறுப்பு, நாம் தான் பார்க்க வேண்டும் என்கிற கடமை அவருக்கு இடையராக இருக்கிற போது வர வேண்டும். நாளைய சமுதாயம் தனது பொறுப்பு என்று உணரும் தலைமையாய் அவர்கள் பின்னாலே மாறுவார்கள். இது இது ஒன்று. ஆடுகளை மேய்க்க சொன்னது பிராணிகளிலேயே அதிகம் குறும்பு செய்யாமல் அமைதி காப்பது ஆடு மட்டும்தான். மற்ற எல்லா பிராணிகளிடத்திலேயும் குறும்பு இருக்கும், சேட்டை இருக்கும், வம்பு இருக்கும், சண்டித்தனம் இருக்கும். ஆடு அமைதியானது. ஆடுகளை மேய்க்க சொல்லுகிற போது வாயில்லா பூச்சியின் மீது, பிராணியின் மீது வருகிற பரிவும் கருணையும் அன்பும் சமுதாயத்தை கையாளுகிற நபிமார்களிடத்திலே வர வேண்டும். இது ரெண்டாவது காரணம். மூணாவது, ஆடு இருக்கும் இடமெல்லாம் ஓனாய் இருக்கும். ஆடு இருக்கிற இடமெல்லாம் ஓனாய் இருக்கும். உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தை எந்த ஓநாய்களும் உள்ளே புகுந்து தின்னாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு உண்டு. ஒரு 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 மக்களை, ஒரு உம்மத்தை, ஒரு சமுதாயத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஒரு நபி எதிரிகளிடமிருந்து அந்த சமுதாயத்தை பாதுகாக்கிற வியூகம் தெரிந்தவராக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சங்களுக்காக ஆடு மேய்க்க வைத்தான் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், காலுவான் தயார் ரசூலல்லா, அல்லாஹ்வின் தூதருமே நீங்களுமா ஆடு மேய்த்தீர்கள்? நான் குந்து அரஹா அலா கராரி தலி அகலி மக்கா,
ஆம், மக்காவாசிகள் கொடுத்த சில நாணயங்களை வாங்கி கொண்டு நானும் ஆடு வைத்தேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆட்சி முறையில் ஒரு ஆட்சியாளனுக்கு தேவையான எல்லா கூறுகளையும் பாடம் எடுத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 வருஷ காலம் ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 10.5 வருஷம். ரசூலுல்லாஹுவுக்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய குடியரசனுடைய நீண்ட கால ஜனாதிபதி என்றவர்களை சொல்ல வேண்டும். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான போது கடன் வைத்துவிட்டு மௌத்தானார். எங்காவது வரலாறு இருக்குமா? இன்றைக்கு கவுன்சிலர் மௌத்தா போனாவே எக்கச்சக்கமான கோடிகள் மிச்சம் இருக்கிறது. நாட்டின் ஜனாதிபதி உமர் வஃபாத்தாகிறார். வஃபாத்தானதற்கு பின்னால் கடனை வைத்துவிட்டு போய்விட்டார். இருந்த ஒரே ஒரு இடம் அவர்கள் குடியிருந்த வீடு. கடனை அடைப்பதற்காக அந்த வீடு ஜனாதிபதியின் வஃபாத்துக்கு பின்னால் விற்கப்படுகிறது. விற்கப்படுகிறது அந்த இடம். அதை ஒருவர் காசு கொடுத்து வாங்கி மஸ்ஜிது நபவிக்கு அந்த இடத்தை வக்ஃப் செய்து விட்டார். பள்ளிவாசல் விரிவடைகிற போது இந்த வீட்டையும் அதோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், ஒட்டி இருந்த இடம். நாம் மஸ்ஜிது நபவியில இன்றைக்கும் போய் நுழைகிற போது பாபு உமர் என்று உமருடைய கேட் என்று இருக்கிறதே, அது அவர்களின் வீடு. எதற்காக விற்கப்பட்டது தெரியுமா? கடன் வைத்து விட்டு போன ஜனாதிபதியின் கடனை அடைப்பதற்காக விற்கப்பட்டது என்று சொன்னால் எவ்வளவு தூய்மையான ஆட்சி தந்திருக்க வேண்டும். தன் மீது உலகமும் உலகம் சார்ந்த காசு பணங்களும் ஒட்டாமல் ஆட்சி நடத்திய உண்மையான ஜனநாயகம் என்பது அவர்களிடம் இருந்தது. ஏன் உமரது எல்லா பண்புவை சொல்ல வேண்டும்? அதற்கு முன்னாலே தலைமையை கற்றுக் கொடுத்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு தேடினால் போர்க்களத்தில் அவர்கள் பயன்படுத்துகிற உருக்கு சட்டை இல்லை. எங்கே என்று விசாரித்தால் கோதுமைக்காக வேண்டி ஒருவரிடத்தில் அடகு வைத்து கடன் வாங்கியிருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஈருலக தலைவர் வஃபாத்தாகிற போது அவருடைய சட்டை கோதுமைக்காக அடகு வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஒரு மாமனிதர் வஃபாத்தாகிறார் என்று சொன்னால் கடனை விற்பதற்காக வீட்டை விற்க வேண்டி அடைப்பதற்காக வீட்டை விற்க வேண்டிய சூழலில் ஒரு 10 ஆண்டு கால இஸ்லாமிய ஜனாதிபதி அவர்கள் விற்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு உண்மையான குடியரசு ஜனநாயகம் என்பது இப்படிப்பட்ட தூய திறமைகளை இருக்க வேண்டும். சொல்ல போனா இந்த அரசர்களுக்கு, ஆளுநர்களுக்கு, அமைச்சர்களுக்கு இஸ்லாமிய அரசுகளை பொறுத்தவரை தனி பந்தாவே கிடையாது. தனி ஆவர்த்தனம், பகட்டு, படோடோபம் இது எதுவுமே அவர்களிடத்தில் இருந்ததில்லை. 100,000 பேர் ரசூலுல்லாஹோடு ஹஜ் செய்கிறார்கள். 116,000 பேர் கல்லறிய போகிற இடத்தில் கடும் நெரிசல், கூட்டம் இருக்கும் அல்லவா? நாயகத்தை சத்தம் இல்லாமல் தனியா கூட்டிட்டு போய் கல்லறிய வச்சு சேஃப்டியா கொண்டு வந்து மினாவுடைய கூடாரத்துக்குள்ளே விட்டு விடலாம் என்று யோசித்தவர்கள் நிறைய பேர் மறுத்துவிட்டார்கள். நாயகம் செல்லாது மக்களோடு மக்களாய் அவர்களோடு தள்ளுமுள்ளோடு இடிபாடுகளுக்கு இடையில் அவர்களோடு கலந்து போய் கல்லறிந்து விட்டு வர வேண்டும். என்று சொல்ல யாரும் இல்லை. நகரங்கள் நாயகம் வருகிறார்கள் என்று சொல்லவும் யாரும் இல்லை. மக்களோடு மக்களாய் கலந்து கூட்டத்தோடு போய் நாயகமும் கல்லறிந்து விட்டு வருகிறார்கள் அல்லவா? தனி ஆவர்த்தனம் இல்லாத தலைமை, தனி பந்தாக்கள் எதையும் வைத்துக் கொள்ளாத தலைமை, ஜனநாயக தலைவர்கள் என்பதற்கு அதுவெல்லாம் அடையாளம். காலம் முழுக்க எம்பெருமானாரின் வீட்டு வாசலிலே காவல்காரன் கிடையாது. கதவை அடைத்து விட்டு உம்மத்து பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் நேரம் போட்ட தலைவர் அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளுக்கு நாளும் கூட்டம் அதிகமாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து எல்லாரும் நெருக்கிறாங்க, தள்ளுமுள்ளாயிருது, கையை கொடுக்கறதுக்காக எல்லாம் முண்டி அடிக்கிறாங்க. இனிமேல் பப்ளிக்கோட ரசூலுல்லாஹ வைக்கக்கூடாது,
தனியாக ஒரு டென்ட் போட்டு எந்த இடத்துக்கு போனாலும் ரசூலுல்லாஹ் டென்ட்டில் உட்கார வச்சிடணும், மற்றவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் பாதுகாப்பாக இருக்கணும், அப்படிலாம் முடிவு செஞ்சு செஞ்சு ஒரு டென்ட்டும் அமைச்சு ரசூலுல்லாஹ்வை போய் கூப்பிட போனாங்க. ஹஜ்ரத் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, நாயகமே இனிமேல் நீங்கள் அங்கே இருந்து கொள்வீர்கள், அவங்கெல்லாம் அங்கே இருந்துக்குவாங்க, உங்களுடைய பாதுகாப்பு அம்சங்களை கருதி நெருக்கடிகளிலே இருந்து உங்களை மீட்பதற்காக இந்த ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லாஜாலு பைனா துஹ்ரிஹிம் யதவுன ஆதிபி வயுனாஜிஉன ரிதாயி ஹத்தா யகூன அல்லாஹு யுரீஹுனி மின்ஹு. நான் அவங்க கூட தான் இருப்பேன், நடக்கிற போது என்னுடைய பின்னங்கால்களை அவர்கள் நெருக்கடிகளில் மிதித்து விடுவார்கள், சமயங்களில் நான் தோளிலே போட்டிருக்கிற துண்டை பிடித்து இழுத்து விடுவார்கள், அப்படி இருந்தாலும் நான் அவர்களோடு தான் இருப்பேன், எனக்கென்று ஒரு தனி ஆவர்த்தனம் தேவையில்லை, அல்லாஹ் என்னை அவன் பக்கம் இவர்களிடமிருந்து அழைத்துக் கொள்ளுகிற வரை நான் இப்படித்தான் இருப்பேன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் கட்டிடம் கட்டுகிற போது போய் கல்லை தூக்குகிறார்கள், எல்லாரும் அகழ் போரில குழி நோண்டுகிற போது இவர்களும் போய் நோண்டுகிறார். அபுதாபுதிலே வருகிறது, என் குழு துராப ஹத்தா வார துராபு ஃபி பத்னி, மண்ணை அள்ளி அள்ளி கோடாரியிலே மம்மட்டியில எடுத்து எடுத்து போடுகிறார்கள். வேலை செய்வதற்காக மேலாடை மட்டும் போட்டிருந்தார்கள், திறந்த மேனியாக இருந்தது, அவர்கள் குழி நோண்டிய மண்ணெல்லாம் அவர்கள் வயிற்று பகுதியில இருக்கிற வெள்ளை ரோமங்களுக்கு இடையில் அந்த மண்ணு புகுந்து விட்டது என்று அதை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஏறத்தால ஒரு கட்டடத்தினுடைய கொத்தனார் வேலை பார்ப்பவர் எப்படி இறங்கி களப்பணி செய்வாரோ அந்த பணிகளில் இறங்கி இருப்பவர்கள் உலகத்தின் மிகப்பெரிய ஆட்சியாளர், ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய தலைவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த ஆட்சி முறைகள் என்பது இது அல்ல. கல் தூக்கறக்கோ மண் தூக்கறக்கோ என்னைக்கும் வெக்கப்பட்டதும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. முதன் முதல்ல மதீனாவில் மௌத்தானவர் ஒரு சஹாபி உஸ்மான் இப்னு மதுஊன் ரதியல்லாஹு அன்ஹு, வயசான சஹாபி, ஜன்னத்துல் பக்கியில மக்காவில இருந்து ஹிஜ்ரத்துக்கு பின்னால முதலில் ஜன்னத்துல் பக்கியில அடங்கிய சஹாபி, அவருடைய அடக்கம். நாயகம் போயிருக்கிறார்கள், தொழ வைத்து முடிந்து போய் எல்லாம் வச்சு கபரடக்கம் செய்து விட்டார்கள். தலைமாட்டில ஒரு அடையாளத்திற்கு ஒரு கல் வைக்க வேண்டும், எப்பா ஒரு கல் எடுங்க என்று சொன்னார்கள். யாரோ ஒருவர் கொஞ்சம் தூரம் போனார், போய் தலைமாட்டில் உஸ்மான் இப்னு மதுஊனுடைய கபரில் வைக்கிறதுக்காக கல் எடுத்தார். இந்த கல் தூக்க முடியலையோ வரலையோ, அவர் அங்கே போராடிட்டு இருக்கார், தூரத்திலிருந்து பார்த்து விட்டார்கள் நாயகம் சொல்லார். அவருக்கு தூக்க முடியல போல தெரியுது, நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு போனவர்கள். அதிசில இப்படியே வருகிறது, தங்களுடைய ஆடையின் முன் கையை சுருட்டி விட்டார்கள், ரெண்டு கையிலும் சுருட்டி விட்டு போய் அங்க உட்கார்ந்து ரெண்டு கையால் ஒரே தம்மில் அந்த கல்லை தூக்கி கொண்டு வந்து கபரு வரைக்கும் கொண்டு வந்து வைத்து கபரில தலைமாட்டிலே அதை புதைத்து வைத்து விட்டு, இது உஸ்மானுடைய கபரின் அடையாளம், இவருடைய குடும்பத்தையும் உறவினர்களையும் இதற்கு பக்கத்திலே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்ட செய்தி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலும் கல் தூக்கவும் மண் தூக்கவும் கலங்கியதில்லை, கஷ்டப்பட்டதில்லை. ஒரு இஸ்லாமிய ஜனநாயகம் என்பது இந்த மாதிரி ஜனாதிபதிகளால், இந்த மாதிரி மக்கள் விரும்பிகளால், மக்கள் தொண்டிலேயே தன் காலத்தை கழிப்பவர்களால், உலகும் உலகு சார்ந்த வசதி வாய்ப்புகளும் தங்கள் மேல் துருசிப்படாதவாறு பார்த்து கொண்டவர்களாய் இப்படித்தான் இருந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும்தான், எல்லாத்துக்கும் ஒரு டிரெஸ் தானே, உங்களுக்கு எப்படி ரெண்டு டிரெஸ்ன்னு ஜனாதிபதி உமரை பார்த்து கேள்வி கேட்க முடிந்தது என்றால், அந்த முடிகிற ஜனநாயகம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய நீதிக்கான அடையாளம், அதுதான் உண்மையான டெமோக்ரசி என்பது. எல்லோருக்கும் எல்லா விதமான உரிமைகளும் தரப்பட்டது. 1950 ஜனவரி 26 இருந்து தன்னுடைய தன்னை குடியரசாக அறிவித்துக் கொண்ட இந்தியா 75 கடந்திருக்கிறது. 75வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிற போதே குடியரசின் அர்த்தம் நம்மை நெருட வைக்கிறது. இங்கே எல்லாரும் சமம், ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால்
நிறைய மொழி பேசுபவர்கள் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் சமம். அதுதான் குடியரசுக்கு அர்த்தம். சமீப காலத்திய நிகழ்வுகள், அப்படிப்பட்ட குடியரசு உண்மையாகவே நாம் குடியரசில் தான் வாழ்கிறோமா என்கிற பலத்த சந்தேகத்தை கோடிக்கணக்கான பேருக்கு முன்னால் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் ஊடகங்களிலே பார்க்கிற ஏதோ சில செலிபிரிட்டிகளை வைத்துக் கொண்டு நாடு முழுக்க ஒரு கருத்தில் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். காலம் முழுக்க நடித்தே பழக்கப்பட்டவர்கள் அங்கும் போய் நடித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இது முழுக்க முழுக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு இது குடியரசு தானா என்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக வருகிறது. இறைவன் பாதுகாக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் குடியரசின் அர்த்தத்தை உறுதி செய்ய வேண்டும். எந்த வழக்கிலும் தீர்ப்பு செய்கிற நீதிபதிகள் குடியரசின் அர்த்தத்தை உள்வாங்க வேண்டும். நாட்டுக்கு உண்மையை உரத்து சொல்ல வேண்டிய ஊடகங்கள் குடியரசனுடைய அர்த்தத்தை உள்வாங்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை. அதுவும் ரொம்ப முக்கியமாக இனிவரும் நாட்களில் பெருமானார் சொல்லிக் கொடுத்த அந்த துஆ ரொம்ப அவசியம். اللهم لا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا. யா அல்லாஹ், எங்கள் விஷயத்தில் உன்னை பயப்படாத எந்த ஆட்சியாளர்களையும் எங்களுக்கு இனிமேல் தந்து விடாதே. எங்கள் விஷயத்தில் உன்னை பயப்பட்டு விடாத, வலா இரஹமுனா, எங்கள் மீது இரக்கம் கொள்ளாத எந்த ஆட்சியையும் எங்களுக்கு சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் இப்போதும் இனிவரும் நாட்களிலும் கட்டாயம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பிரார்த்தனையை கபூல் செய்து அருள்வானாக. ஆமீன். வ ஆஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.